Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The Lord should speak to us this evening. Let us all praise God. இந்த மாலையில் தேவன் நம்மோடு பேசும்படியாக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. We praise, we praise, we praise, we praise, we praise, we praise, we praise you. Thank you, Lord. We thank you, Lord. We thank you, Lord. We thank you, Jesus. We will briefly go through what we have been learning the past 2 days. கடந்த 2 நாட்களாக நாம் கற்றுக்கொண்டு வந்ததான காரியங்களை நாம் சுருக்கமாக பார்க்கலாம். The topic of this series of Bible studies is why these sufferings. இந்த வேத பாடத்தினுடைய தொடர் வேத பாடத்தினுடைய தலைப்பு ஏன் இந்த பாடுகள். Many questions have been asked by Christians and common people about this. இதை பற்றி கிறிஸ்தவர்களாலும் பொது ஜனங்களாலும் அநேக கேள்விகள் கேட்கப்படுகிறது. Although we may not be able to answer every question, எல்லா கேள்விகளுக்கும் நம்மால் பதிலளிக்க முடியாமல் இருந்தாலும், we have been approaching this subject practically. இந்த தலைப்பை நாம் நடைமுறை வாழ்க்கையில் நாம் எப்படி கண்டடைகிறோம் என்பதை கண்டு கொண்டு வருகிறோம். As was told, the Christian faith has provided not only a reason for sufferings, it has also provided meaning to suffering. கிறிஸ்துவ மார்க்கம் பாடுகளுக்கு ஒரு காரணத்தை மட்டும் அல்ல, அதற்கான ஒரு அர்த்தத்தையும் தந்திருக்கிறது என்று நாம் கேட்டோம். So we can suffer meaningfully. அதனால் அர்த்தமுள்ள விதத்திலே நாம் பாடுபடலாம். The first day we saw how this world has become a prison of sufferings to make the sinner man turn back to God. பாவியான மனுஷன் தேவனண்டையில் எப்படி திரும்புவதற்காக இந்த உலகமானது அவனுக்கு பாடுகள் நிறைந்ததான ஒரு சிறையை போன்று மாறிவிட்டது என்று முதலாவது நாளிலே நாம் கேட்டோம். And yesterday we saw how the will of man became weak. He is not able to decide to choose the right. மனிதனுடைய சித்தம் எப்படி பலவீனமான சித்தமாக மாறிவிட்டது, அவனால் சரியான காரியத்தை தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது என்பதை நேற்றைய தினத்திலே பார்த்தோம். His heart, his will is always inclined towards, tilted towards, bent towards evil. அவனுடைய இருதயம் சித்தம் எப்பொழுதும் பொல்லாப்புக்கு நேராக தீமைக்கு நேராக சாய்ந்து வளைந்து இருக்கிறது. Not only that, there is also a voice within calling him, calling the individual to go and experience the calls of sin from without. அது மட்டுமல்லாமல் வெளியே இருந்து வருகிறதான பாவத்தின் அழைப்புக்கு இணங்க மனிதனுக்குள்ளாக இருந்து பாவம் அவனை தூண்டி விடுகிறதாக இருக்கிறது. A voice from ஒரு சத்தம் உள்ளாக இருந்து தூண்டி விடுகிறதாக இருக்கிறது. It wants to respond to the calls of sin outside. வெளியே இருந்து அழைக்கிறதான சத்தத்துக்கு இணங்கும்படியாக உள்ளே இருந்து வருகிறதான சத்தம் சொல்கிறது. கூப்பிடுதல், calls of sin from outside. வெளியே இருந்து கூப்பிடுகிறதான பாவத்தின் சத்தங்களுக்கு இணங்கும்படியாக சொல்கிறது. How do these things go? இவை எப்படி நடைபெறுகிறது? By coming under the yoke with Jesus. இயேசுவினுடைய நுகத்தின் கீழ் நான் வருவதின் மூலமாக. And that happens at baptism. அது தண்ணீர் ஞான ஸ்நானத்தில் நடைபெறுகிறது. There Jesus begins to teach us. அங்கே இயேசு நமக்கு கற்று தர ஆரம்பிக்கிறார். There Jesus becomes our partner, his students, and he our teacher. அங்கே இயேசு அவர் நமக்கு கற்று தருவீராக போதகராக இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். And there we saw there is suffering. அங்கே பாடு இருக்கிறது என்பதை நாம் கண்டோம். Things will happen that we don't want to happen. எது நடைபெற கூடாது என்று நாம் விரும்புகிறோமோ அவை நடைபெறும். But we have to allow God to do his work in us. ஆனால் தேவன் தம்முடைய கிரியையை நம்மிலே செய்ய நாம் அனுமதிக்க வேண்டும். And that's how the will, the weak will, the will that is bent towards evil is slowly bent back to place. அப்படிதான் பலவீனமான நம்முடைய சித்தம், பொல்லாப்புக்கு தீமைக்கு நேராக வளைந்திருக்கிறதான சித்தம் மீண்டுமாக அதனுடைய முன்பு இருந்ததான ஸ்தானத்திற்கு மீண்டுமாக தள்ளப்பட்டு அங்கே நிற்கிறது. It becomes a healthy, strong power. Our will becomes a healthy power to decide to choose the right thing. நம்முடைய சித்தம் சரியான காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள தீர்மானிக்கக்கூடிய விதத்திலே அது ஒரு ஆரோக்கியமுள்ள, பலமுள்ள ஒரு சித்தமாக மாறுகிறது. For that we need suffering. அதற்கு நமக்கு பாடுகள் அவசியம். God will take us through many paths where things that we don't like will happen. நாம் விரும்பாத காரியங்கள் நடைபெறுகிறதான அப்படிப்பட்ட அநேக பாதைகளுக்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு செல்லுவார். We look forward to something, it doesn't happen. நாம் எதையோ ஒன்றை எதிர்பார்க்கிறோம், ஆனால் அது நடைபெறுவதில்லை. We want something, it doesn't happen. ஏதோ ஒன்று நமக்கு தேவையா இருக்கிறது, ஆனால் அது கிடைப்பதில்லை. We go and ask someone for help, they're about to give it, something comes in between. உதவிக்காக நாம் யாரோ ஒருவரை நாடி செல்கிறோம், அவர்கள் கொடுக்கும் தருவாயில் ஏதோ ஒன்று வந்து அவர்களை தடை செய்கிறது. There, as we humble ourselves,
ourselves. Ange ande idathil namai nam taazhthum bodhu. Lord, we humble ourselves for you to lead us as you will. Andavare neer virumbiyavaru engalai naduthumbadiyaga naangal engalai taazhthugrom endru sollum bodhu. Their grace flows into our lives. Ange kirubai nammudaiya vaazhkaiyile pravesithu oottreduthu varugirathu. When we submit to suffer. நாம் பாடுபடும்படியாக நம்மை ஒப்படைக்கும் பொழுது suffering won't seem suffering anymore. பாடு அது முதற்கொண்டு பாடாக தெரியாது. That's why Jesus said, "You take my yoke upon you." அதனால்தான் இயேசு சொன்னார், "என் நுகத்தை நீங்கள் என் மீது ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மீது ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மீது ஏற்றுக்கொள்ளுங்கள். And learn of me." என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். My yoke is easy, my burden is light, not heavy. என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது, அது பலமுள்ளதாக இல்லை, பாரமுள்ளதாக இல்லை. So it is light. அது இலகுவாக இருக்கிறது. So the sufferings that God permits in our life to remove sin from our life, to straighten our will towards him, the suffering is light. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பாவத்தை நீக்கி அவர் சித்தத்தை அதனுடைய இடத்திற்கு கொண்டு வருவதற்கு தேவன் நமக்கு தருகிறதான அவருடைய பாரம், அது இலகுவாக இருக்கிறது. Yes. Now, apart from the calls of sin from outside, வெளியிருந்து அழைக்கிறதான பாவத்தின் சத்தங்களை தவிர்த்து, there are other reasons for which we suffer. நாம் பாடுபடுவதற்கான மற்ற காரணங்களும் உண்டு. Today we will see one more reason. இன்று நாம் வேறு ஒரு காரணத்தையும் பார்ப்போம். Now, if this world had only sufferings, இந்த உலகத்தில் பாடுகள் மட்டும் இருந்திருக்கும் என்றால், nothing besides sufferings, பாடுகளை தவிர்த்து வேறு ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கும் என்றால், no one will want to live here. இங்கே இந்த பூமியில் ஒருவரும் வாழ விரும்ப மாட்டார்கள். Everybody will be committing suicide. எல்லோரும் தற்கொலை செய்து கொண்டுதான் முடிப்பார்கள். No, but despite the sufferings, this world is often a beautiful world to live in. ஆனால் இந்த பாடுகள் இருந்தபொழுதும் இந்த உலகம் எப்பொழுதும் நாம் வாழக்கூடிய ஒரு அழகான ஒரு உலகமாகவே இருக்கிறது. That's why people in the world, though they are without God, still they manage to live. அதனால்தான் உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் அவர்கள் தேவனற்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் வாழ்கிறார்கள். God has ordained this world to be a prison of sufferings. இந்த உலகத்தை பாடுகள் நிறைந்ததான ஒரு சிறையாக இருக்கத்தக்க விதத்தில் தேவன் நியமித்திருக்கிறார். But how does man manage to live in this prison and yet not seek after God? There are so many millions like that. ஆனால் எப்படி மனிதன் இந்த பாடுகள் நிறைந்ததான சிறைச்சாலையில் அவன் ஜீவித்துக் கொண்டு அப்படி இருந்தும் தேவனை தேடாமல் இருக்கிற அநேக கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்களே. How do they manage? அவர்கள் எப்படி சமாளிக்கிறார்கள்? Because there are so many attractions in this world. ஏனென்றால் இந்த உலகத்திலே அவர்களை ஈர்க்கும் அநேக காரியங்கள் உண்டு. So many beautiful things in this world that they feel it's worth living for. இந்த உலகத்திலே அநேக அழகான காரியங்கள் உண்டு. அவர்கள் நினைக்கிறார்கள் இதற்காக அவர்கள் ஜீவிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். Beautiful people and beautiful friends. அழகான ஜனங்களும் அழகான நண்பர்களும். Beautiful houses, beautiful furniture. அழகான வீடுகளும் அழகான மேஜை நாற்காலிகளும். Beautiful places, beautiful sights. அழகான இடங்களும் அழகான சுற்றி பார்க்கும் இடங்களும். Beautiful clothes, beautiful colors. அழகான வஸ்திரங்களும் அழகான நிறங்களும். Beautiful songs, beautiful music in this world. அழகான பாடல்களும் இந்த உலகத்தில் அழகான இசைகளும். Beautiful shapes, beautiful designs. அழகான வடிவங்களும் அழகான உருவங்களும். Beautiful fragrances, beautiful perfumes. அழகான வாசனை திரவியங்களும். Beautiful buildings, beautiful offices. அழகான கட்டிடங்களும் அழகான நிர்வாக அலுவலகங்களும். Beautiful jobs, beautiful schemes in the jobs. அழகான வேலைகளும் வேலைகளிலே அழகான திட்டங்கள், நல்ல நல்ல திட்டங்களும். Beautiful amusement parks and beautiful excursions. அழகான சுற்றுலா செல்லக்கூடிய இடங்களும், அழகான சுற்றுலா பயணங்களும், சுற்றுலா பயணம் செல்லக்கூடிய இடங்களும். Beautiful internet, beautiful TV channels. அழகான இன்டர்நெட்டும் அழகான டிவி சேனல்ஸும். Beautiful movies, beautiful novels. அழகான படங்களும் அழகான நாவல்களும். Beautiful magazines, beautiful newspapers. அழகான பத்திரிகைகளும் அழகான செய்தித்தாள்களும். Beautiful sports and beautiful games. அழகான விளையாட்டுகளும் இவை அனைத்தும் இருக்கிறது. And there's so much more. இன்னும் அநேகமும் இருக்கிறது. This world is a beautiful world. இந்த உலகம் ஒரு அழகான உலகம். So and apart from beauty, there's so much of comfort, so much of pleasure that the world offers. அழகை தவிர்த்து அநேக சொகுசும் அநேக இன்பத்தையும் இந்த உலகம் தருகிறது. You can develop, you can progress in this world. இந்த உலகத்திலே நீங்கள் முன்னேறி வளர்ந்து செல்லலாம். You can have power in this world and position in this world. இந்த உலகத்திலே ஸ்தானம் வல்லமை உடையவர்களாய் நீங்கள் விளங்கலாம். You can have knowledge in this world. You can have
have riches in this world. இந்த உலகத்திலே அறிவையும் ஐஸ்வரியத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். It's because of all this that people somehow manage to live. இவையெல்லாம் இருக்கிறதினால் ஜனங்கள் எப்படியோ அவர்கள் வாழ்வதற்கு சமாளித்து செல்கிறார்கள். But apart from a few of these things, all the rest that are mentioned, are they sins? ஆனால் இவற்றில் சிலவற்றை தவிர்த்து அவையெல்லாம் மற்ற சொல்லப்பட்ட அனைத்தும் பாவங்களாய் இருக்கிறது. Are they not basic necessities of life? அவையெல்லாம் வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவைகள் அல்லவா? Is it wrong to go after these beautiful things of this world? இந்த உலகத்தினுடைய இந்த அழகான காரியங்களுக்கு பின்பாக போவது தவறான காரியமா? What's wrong with all these things that were mentioned just now? இப்போது சொன்னதான இந்த அனைத்து காரியங்களிலும் தவறு என்ன? Of course there is nothing wrong. உண்மையில் அதில் தவறு ஒன்றும் இல்லைதான். We need buildings, we need houses. நமக்கு கட்டடங்கள் தேவை, நமக்கு வீடுகள் தேவை. We need offices, we need furniture. நமக்கு அலுவலகங்கள் தேவை, மேஜை நாற்காலிகள் தேவை. We need clothes, we need songs. நமக்கு உடைகள் தேவை, பாடல்கள் தேவை. All necessary. இவையெல்லாம் தேவைதான். But in all these necessities, ஆனால் தேவைகள் என்று சொல்லப்படும் இவை அனைத்திலும் there is an element of great danger. ஒரு பெரிய அபாயத்தினுடைய ஒரு பொருள் அதில் இருக்கிறது. Beloved, once again I say, all these things are not wrong. பிரியமானவர்களே, நான் மீண்டுமாக சொல்கிறேன், சொல்லப்பட்ட இவை அனைத்தும் தவறு அல்ல. But in all these things there lies an element of great danger. ஆனால் இவை அனைத்திலும் ஒரு பெரிய அபாயத்தினுடைய ஒரு பொருள் அடங்கி இருக்கிறது. All these things that are seemingly beautiful are not beautified by God, it's beautified by man. அழகாக காட்சியளிக்கிறதான இவை அனைத்தும் தேவனால் அழகுபடுத்தப்பட்டவைகள் அல்ல, மனிதனால் அழகுபடுத்தப்பட்டவைகள். And there is an element of great danger there. அங்கே ஒரு பெரிய அபாயத்தினுடைய ஒரு காரியம் அங்கே இருக்கிறது. There is a song in English. ஆங்கிலத்தில் இப்படி ஒரு பாடல் உண்டு. The words of the song go like this. அந்த பாடலினுடைய வார்த்தைகள் இப்படி இருக்கிறது. This world is not my home, I'm just passing through. இந்த உலகம் என்னுடைய பூமி அல்ல, என்னுடைய வீடு அல்ல, இதை நான் கடந்து செல்கிற ஒருவனாய் தான் இருக்கிறேன். This world is not my home, I'm just passing through. இந்த உலகம் என்னுடைய வீடு அல்ல, நான் இதை கடந்து செல்கிறேன். My treasures are laid up away beyond the blue. என்னுடைய பொக்கிஷங்கள் அங்கே பரலோகத்தில் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. The angels beckon me from heaven's open door. பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் திறந்த வாசலிலிருந்து என்னை அழைக்கிறார்கள். See what is the singer saying? இந்த பாடுகிறவர் என்ன சொல்கிறார்? This world is not my home. இந்த உலகம் என் வீடு அல்ல. But all these beautiful things that are mentioned make the world our home. ஆனால் சொல்லப்பட்டதான இந்த அனைத்து அழகான காரியங்களும் உலகை நம்முடைய வீடாக மாற்றி விட்டது. Sing that song for you. நான் அந்த பாடலை உங்களுக்காக பாடுகிறேன். This world is not my home, I'm just a passing through. My treasures are laid up away beyond the blue. The angels beckon me from heaven's open door, and I can't feel at home in this world anymore. Oh Lord, you know I've got no friend like you. If heaven's not my home, then Lord, what will I do? The angels beckon me from heaven's open door, and I can't feel at home in this world anymore. What is the singer saying? இதை பாடுகிறவர் என்ன சொல்கிறார்? He is saying, this world is not my home. இந்த உலகம் என்னுடைய வீடு அல்ல என்று சொல்கிறார். I am just passing through this world. நான் இந்த உலகத்தை கடந்து செல்கிற ஒருவன் தான் என்று சொல்கிறார். Oh Lord, you are my friend and I have no other friend like you. ஆண்டவரே, நீர் தான் என்னுடைய நண்பர், உம்மை போல வேறு ஒரு நண்பர் எனக்கு இல்லை என்று சொல்கிறார். If heaven's not my home, oh Lord, then what will I do? ஆண்டவரே, ஒருவேளை பரலோகம் என்னுடைய வீடா இல்லாமல் இருக்கும் என்றால் நான் என்ன செய்வேன்? Lord, I see the angels beckoning me from heaven's open door. பரலோகத்தில் திறந்த வாசலில் நின்று தேவதூதர்கள் என்னை அழைப்பதை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, I can't feel at home in this world anymore. இந்த உலகத்தை நான் இதுமுதற்கொண்டு வீடாக என்னால் உணர முடியவில்லை. ஆண்டவரே, Beloved, the primary reason why you and me are in this world. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருப்பதற்கான முதலாவது நோக்கம் என்னவென்றால், the primary reason why God made you and me. தேவன் உங்களையும் என்னையும் படைத்ததற்கான முதலாவது நோக்கம் என்னவென்றால், is that you and I might have a relationship with God. நீங்களும் நானும் தேவனோடு கூட ஒரு உறவை காத்துக்கொள்ளும்படியாக தான். God loves us and he wants us to love him. தேவன் நம்மை நேசிக்கிறார், நாமும் அவரை நேசிக்க
வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். And this world is only a platform where we are prepared to be with him. This is not our home. இந்த உலகத்திலே நாம் அவரோடு கூட இருக்கும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு நிலம் தான் இது. இது நம்முடைய வீடு அல்ல. This is sung by a man who wanted to go home to heaven. இந்த மனுஷன் அவன் பரலோகத்திற்கு அவனுடைய வீட்டிற்கு போக விரும்புகிற ஒருவன். On the other hand, I remember singing a song when I was in the world. நான் உலகத்தில் இருந்தபோது ஒரு பாடலை பாடினதை நினைவு கூறுகிறேன். When I was a young boy in school, I was taught this song. நான் ஒரு வாலிபனாக இருக்கும்போது பள்ளியிலே இந்த பாடலை எனக்கு கற்று தந்தார்கள். This world is yours. இந்த உலகம் உன்னுடையது. And all its many pleasures are all around in everything you see. அதினுடைய अनेक இன்பங்கள் எல்லாம் நீ சுற்றி பார்க்கிறதான அனைத்திலும் இருக்கிறது. So come and take my hand and we'll explore together. அதினால் வா என்னுடைய கையை பிடித்துக்கொள், நாம் சென்று அதையெல்லாம் அனுபவிப்போம். For this wide world belongs to you and me. ஏனென்றால் இந்த பரந்த உலகம் உன்னுடையது என்னுடையது. So look at this song and look at that song. இந்த பாடலை கவனித்து பாருங்கள், அந்த பாடலை கவனித்து பாருங்கள். The song that I learnt in the world says this world belongs to you and me. Come, let's all go. All the pleasures are available. Let's go and enjoy. It's for us. இந்த உலகத்தில் நான் கற்றுக்கொண்டதான இந்த பாடல் சொல்கிறது, இந்த உலகம் உன்னுடையது, இந்த உலகம் என்னுடையது. வா நாம் அனைவரும் சேர்ந்து போய் அதை அனுபவிப்போம், அதன் இன்பங்களை அனுபவிப்போம் என்று சொல்கிறது. But the other man saying, no, this world is not my home. I'm just passing through, Lord. You're my friend and I have no other friend like you. வேறு ஒருவர் சொல்கிறார், ஆண்டவரே இந்த உலகம் என்னுடைய உலகம் அல்ல, நான் இதை கடந்து சொல்கிறேன், கடந்து செல்கிறேன், நீர் என்னுடைய நண்பனாய் இருக்கிறீர், உம்மை போன்று வேறு நண்பன் எனக்கு இல்லை என்று சொல்கிறார். So what is the element of danger in these seemingly harmless but beautiful things? இந்த அழகாக காட்சியளிக்கிறதான ஆபத்து இல்லாததை போன்று இருக்கிறதான ஆனால் ஆபத்து நிறைந்ததான இவற்றில் இருக்கிறதான அபாயத்தின் பொருள் என்ன? These things can sometimes come into our life and make this world our home. இவைகள் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வந்து இந்த உலகத்தை நம்முடைய வீடாக மாற்றி விட கூடியதாய் இருக்கிறது. So we feel so satisfied down here. இங்கே கீழே இருப்பதிலே நாம் அதிக திருப்தி அடைந்து விடுவோம் என்றால் we forget God. தேவனை நாம் மறந்து விடுகிறோம். We forget heaven. பரலோகத்தை நாம் மறந்து விடுகிறோம். We forget that we have a bridegroom up there, a maker up there, a father up there, a creator up there who loves us. ஒரு மனவாளன், ஒரு சிருஷ்டிகர், நம்மை உருவாக்கினவர், நம்முடைய தகப்பன், நம்மை நேசிக்கிறவர் மேலே நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். So we feel so comfortable down here that these comforts and these pleasures and these beauties tend to make us forget that we are not destined for this world but we are destined to go above. இங்கே நாம் கீழே சொகுசாக இருக்கிறோம், இன்பத்தில் இருக்கிறோம், அதனால் நாம் இந்த உலகத்துக்குரிய உலகத்தில் இருக்க வேண்டியவர்கள் அல்ல, மேலே செல்ல வேண்டியவர்கள் என்பதை மறந்து இந்த உலகத்திலே நாம் இருக்கிறோம். So he sings, I'm just passing through, which means I'm here but not, this is not my terminus, this is not my destination, I'm passing through, I'm going somewhere else. இந்த பாடகர் சொல்கிறார், நான் இதை இந்த பூமியை கடந்து செல்கிறேன், இது என்னுடைய வீடு அல்ல, இது என்னுடைய முடிவு அல்ல, நான் இதை கடந்து வேறொரு இடத்திற்கு செல்கிறேன் என்று சொல்கிறார். Beloved, this doesn't mean we should live like hermits in a jungle. பிரியமானவர்களே, நாம் ஒரு காட்டிலே சந்நியாசிகளை போன்று ஜீவிக்க வேண்டும் என்று இது அர்த்தமாகிறதில்லை. It doesn't mean that you should not have houses, you should not have furniture, you should not go to office, you should not earn money, just sit in the jungle like hermits. நமக்கு வீடுகள் இருக்க கூடாது, அலுவலகத்திற்கு செல்ல கூடாது, மேஜை நாற்காலிகள் இருக்க கூடாது, இப்படியெல்லாம் இருக்க கூடாது, காட்டில் சென்று நாம் சன்னியாசிகளை போன்று இருக்க வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. Please understand this carefully. இதை தயவு செய்து கவனமாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். We have so many necessities in life. வாழ்க்கையில் நமக்கு அநேக தேவைகள் உண்டு. Food, clothing and shelter are essentialities for man. மனிதனுக்கு உடை, வஸ்திரம், ஆகாரம் இவை அனைத்தும், வஸ்திரம், வீடு இவை அனைத்தும் அவசியமாக இருக்கிறது. But we see two things here. ஆனால் இங்கே இரண்டு காரியங்களை பார்க்கிறோம். One is our need. ஒன்று நம்முடைய தேவை. The other is our greed. மற்றொன்று நம்முடைய பேராசை. The need says I want it. தேவை சொல்கிறது எனக்கு வேண்டும் என்று சொல்கிறது. The greed says I want it beautifully. பேராசை சொல்கிறது எனக்கு அது அழகாக வேண்டும் என்று சொல்கிறது. So what can happen? அதனால் என்ன சம்பவிக்க கூடும்? We can get so absorbed in these two things, our need and our greed. நம்முடைய தேவை, நம்முடைய பேராசை, இவை இரண்டிலும் நாம் அதிகமாக மூழ்கி we start loving this world. இந்த உலகத்தை நாம் நேசிக்க ஆரம்பித்து விடுகிறோம். And we make this world our home. இந்த உலகத்தை நம்முடைய வீடாகவே நாம் மாற்றிக்கொள்கிறோம். And we make this world our heaven. இந்த உலகத்தை நம்முடைய பரலோகமாக நாம் மாற்றிக்கொள்கிறோம். Just imagine
If there was only beauty in this world and no sufferings. இந்த உலகத்தில் ஒருவேளை அழகு நிறைந்தவைகள் மட்டும் இருந்துவிட்டு பாடுகளே இல்லாமல் இருந்திருக்கும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள். There would not have been one man seeking after God. அப்படி இருந்தால் தேவனை தேடும் ஒரு மனிதனும் இந்த பூமியில் இருந்திருக்க மாட்டான். And what happens when we start loving the world? நாம் உலகத்தை நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன சம்பவிக்கிறது? You can't love the world and love God at the same time. It is impossible. The Bible says it is impossible. ஒரே நேரத்தில் தேவனையும் உலகத்தையும் நேசிக்க முடியாது. அது அசாத்தியமான ஒன்று. வேதம் அப்படிதான் சொல்கிறது. The moment we start loving the world, the love of God leaves us. உலகத்தை நாம் நேசிக்க ஆரம்பித்த உடனே தேவனுடைய அன்பு நம்மை விட்டு விலகி செல்கிறது. The Bible says friendship with the world is enmity with God. உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்கிறது. But you know how that verse begins? ஆனால் அந்த வசனம் எப்படி ஆரம்பமாகிறது தெரியுமா? Friendship with the world is enmity with God. How does that verse begin? உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்றதான அந்த வசனம் எப்படி ஆரம்பமாகிறது? Read James chapter 4 verse 4. யாக்கோபு 4 அதிகாரம் 4 வசனம். விபசாரரே, விபசாரிகளே, உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். Adulterers and adulteresses, know ye not that the friendship of the world is enmity with God? Whosoever therefore will be a friend of this world is the enemy of God. Why does James use such hard words towards those who are friends of the world? உலகத்தோடு நண்பர்களாய் இருக்கிறவர்களை பார்த்து யாக்கோபு நிருபகாரன் ஏன் இப்படியாக அவன் கடினமான வார்த்தைகளை உபயோகிக்கிறான்? Ye adulterers, ye adulteresses. விபச்சாரக்காரர்களே, விபச்சாரக்காரிகளே. What is he meaning? அவர் இதை என்ன இங்கு அர்த்தமாக சொல்கிறார்? When man is supposed to be married to God, மனுஷன் தேவனோடு கூட விவாகத்திற்குள்ளாக்கப்பட வேண்டியவன், when man's heart is supposed to go after God, மனுஷனுடைய இருதயம் தேவனுடைய இருதயத்துக்கு நேராக போக வேண்டி இருக்கும் பொழுது, when man is meant to turn to God, மனிதன் தேவனுக்கு நேராக திரும்ப வேண்டியவனாய் இருக்கும் பொழுது, this world has attracted him, இந்த உலகமோ அவனை ஈர்த்து விட்டது. His five senses have gone after the pleasures of this world. அவனுடைய ஐம்புலங்கள் இந்த பூமியினுடைய இன்பங்களுக்கு பின்பாக போய்விட்டது. So he has left God to love the world and hence he is an adulterer. அதனால் அவன் தேவனை விட்டுவிட்டு உலகத்தை நேசிக்கும்படியாக போய்விட்டான். அதனால் அவன் ஒரு விபச்சாரக்காரன். Friendship with the world is enmity with God. We can't love both together. உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை. இரண்டையும் ஒரே நேரத்தில் நம்மால் நேசிக்க முடியாது. Read Genesis chapter 3 verse 15. ஆதியாகமம் 3 அதிகாரம் 15 வசனத்தை வாசியுங்கள். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். And I will put enmity between thee and the woman, and between thy seed and her seed. It will bruise thy head, and thou shalt bruise his head. From the day that the serpent or the devil deceived man, பிசாசு மனிதனை வஞ்சித்த நாள் முதல், God came down there and declared war between man and the devil. மனிதனுக்கும் பிசாசுக்கும் மத்தியில் தேவன் அங்கே இறங்கி வந்து அவர் ஒரு யுத்தத்தை அறிவிக்கிறார். I will put enmity between thee and the woman and thy seed and her seed. நான் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டு பண்ணுவேன். From that day, war has started between man and the adversary. அந்த நாள் முதல் கொண்டு மனிதனுக்கும் எதிராளிக்கும் மத்தியிலே ஒரு யுத்தம் ஆரம்பமாயிற்று. Beloved, it's warfare. It's a subtle warfare. பிரியமானவர்களே, இது ஒரு யுத்தமாக இருக்கிறது. இது ஒரு தந்திரமான யுத்தமாக இருக்கிறது. It's not a visible battle. It's an invisible battle. இது காணக்கூடிய விதத்தில் நடைபெறுகிற ஒரு யுத்தம் அல்ல, காணப்படாத விதத்தில் நடைபெறுகிறதான ஒரு யுத்தம். It's not a physical battle. It's a battle of wits. இது ஒரு சரீர பிரகாரமான விதத்திலே நடைபெறுகிறதான ஒரு யுத்தம் அல்ல, இது அறிவின் பேரிலே நடைபெறுகிறதான யுத்தம். Invisibly and subtly, the devil plans things so beautifully. He keeps his trap so beautifully that most people are falling into it. கணக்குடிய கூடாத விதத்தில், தந்திரமான விதத்தில் பிசாசு அவ்வளவு அழகாக அவ்வளவு காரியங்களை அவன் தந்திரமாக அவன் கண்ணியை போன்று செய்கிறபடியால் அநேகர் அதிலே விழுந்து போகிறார்கள். It may not be sin. It may not be blatant sin. ஒருவேளை அது பாவமாக இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை அது தெரியக்கூடிய பெரிய பாவமாக இல்லாமல் இருக்கலாம். You don't have to smoke. You don't have to drink. நீங்கள் புகைப்பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to tell any lies. நீங்கள் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to speak any bad language. நீங்கள் கெட்ட வார்த்தைகளை பேச வேண்டிய அவசியம் இல்லை. We don't have to be immoral. நீங்கள் சன்மார்க்கமற்ற வாழ்க்கை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. What's wrong with this?
இதில் என்ன தவறு? What's wrong with a fashionable that? நம்முடைய நாகரிகமான அந்த காரியங்களில் என்ன தவறு? What's wrong with enjoying this? இதை அனுபவிப்பதில் என்ன தவறு? This is harmless. இது இதில் எந்த ஆபத்தும் இல்லையே. Why don't you try this? ஏன் இதை அனுபவிக்க கூடாது? This is how he calls. இப்படிதான் அவன் அழைக்கிறான். What's wrong? இதில் என்ன தவறு? No wrong. இதில் ஒரு தவறும் இல்லை. So let's go and enjoy. This is not a sin. இது ஒரு பாவம் இல்லை. அதனால் நாம் போய் இதை அனுபவிப்போம். That's the subtle warfare of the devil. அதுதான் பிசாசினுடைய தந்திரமான யுத்தமாயிருக்கிறது. We have to discern that subtlety. அந்த பிசாசின் தந்திரத்தை நாம் பகுத்தறிய வேண்டும். St. Paul spoke about this subtlety. பரிசுத்த பவுல் இந்த தந்திரத்தை பற்றி பேசுகிறார். Read 2 Corinthians chapter 11 verse 3. இரண்டாம் கொரிந்தியர் 11 அதிகாரம் 3 வசனத்தை வாசியுங்கள். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். But I fear lest by any means as the serpent beguiled Eve through his subtlety, so your mind should be corrupted from the simplicity that is in Christ. Here there is a phrase in English that's missing in Tamil. இங்கே ஆங்கிலத்தில் உள்ள ஒரு வார்த்தை தமிழிலே இல்லை. It says I fear lest by any means as the serpent beguiled Eve. சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்ததை போல உங்களை ஏதாவது ஒரு விதத்திலாவது வஞ்சித்து விடுமோ என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. Lest by any means. ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை வஞ்சித்து விடுமோ. So the devil will use any means to beguile us. நம்மை வஞ்சிக்கும்படியாக பிசாசு ஏதாவது ஒரு வழியை அவன் உபயோகிப்பான். He knows who we are. நாம் யார் என்று அவனுக்கு தெரியும். He knows where our weak points lies. நம்முடைய பலவீனமான பகுதி எது என்று அவனுக்கு தெரியும். He knows we may not be attracted by blatant sin. பெரிய பாவங்களினால் தெரியக்கூடிய விதத்தில் பாவங்களினால் நாம் பாதிக்கப்பட மாட்டோம் என்று அவனுக்கு தெரியும். So he will call us and attract us towards sin that is not sin. அதினால் பாவம் இல்லாத பாவத்தினால் அவன் நம்மை அழைத்து அதினால் ஈர்ப்பான். That's why St. Paul expressed his fear to the church. அதினால் தான் பரிசுத்த பவுல் சபைக்கு நேராக அவருக்கு இருக்கிறதான இந்த பயத்தை வெளிப்படுத்துகிறார். He Corinthians, I'm afraid. கொரிந்தியர்களே, நான் உங்களைப் பற்றி பயந்திருக்கிறேன். I'm afraid just like the serpent deceived Eve, your minds also might be corrupted by any means. சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்ததை போன்று உங்களுடைய மனதும் ஏதாவது விதத்தில் வஞ்சிக்கப்பட்டு போகுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் என்று சொல்ல. So beloved, he will use any means to beguile us. பிரியமானவர்களே, நம்மை வஞ்சிக்கும்படியாக அவன் ஏதாவது வழியும் அவன் உபயோகிப்பான். So we have to be careful at every level. அதனால் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு அடியிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். The second thing that we observe in this verse. இந்த வசனத்திலே நாம் கவனிக்கிறதான இரண்டாவது காரியம். It says, I fear that your minds may be corrupted from the simplicity in Christ Jesus. உங்களுடைய மனது கிறிஸ்து இயேசுவில் இருக்கிறதான எளிமையிலிருந்து அது தீட்டுப்பட்டு போகுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். In Tamil it is, I am afraid lest your minds be corrupted from the faithfulness to Christ. தமிழிலே கிறிஸ்து இயேசுவை பற்றி உண்மையிலிருந்து உங்களுடைய மனது கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று தமிழில் வாசிக்கிறோம். In Malayalam it is, I am afraid lest your minds be corrupted from the single minded devotion, the single desire that you have towards Christ. கிறிஸ்துவை பற்றி உங்களுக்கு இருக்கிறதான ஒரே ஆசை, ஒரே எண்ணம், நோக்கத்திலிருந்து உங்களுடைய மனது கெடுக்கப்பட்டு போகுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் என்று மலையாள வேதாகமத்திலே வாசிக்கிறோம். So what is the church supposed to possess? அதனால் சபைக்கு என்ன இருக்க வேண்டும்? A single minded devotion, a single desire, one desire towards Christ. ஒரே ஆசை, கிறிஸ்துவுக்கு நேராக ஒரே மனது உடையவர்களாக, ஒரே ஆசை உடையவர்களாக இருக்க வேண்டும். Undistracted attention, undistracted focus towards the bridegroom. திசை திருப்பம் இல்லாத ஒரு கவனம் அந்த மணவாளனுக்கு நேராக இருக்க வேண்டும். And St. Paul says, I'm afraid, O church, you're going to be distracted. சபையே, நீ திசை திருப்பப்பட்டு போவாயோ என்று நான் பயந்திருக்கிறேன் என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார். So the devil will use any means to distract this church from God. இந்த சபையை தேவனிடத்திலிருந்து திசை திருப்பும்படியாக பிசாசு எந்த வழிகளையும் அவன் உபயோகிப்பான். He will use any means to distract God's children from God. தேவனுடைய பிள்ளைகளை தேவனிடத்திலிருந்து திசை திருப்பும்படியாக அவன் எந்த விதத்தையும் பாவிப்பான். Turn your head. உன்னுடைய தலையை திருப்பு. Look this way. இந்த இங்கே பார். Try this. இதை நீ உபயோகித்து பார். This is not wrong. இது தவறு அல்ல. This is not sin. இது பாவம் அல்ல. This is so beautiful. இது எவ்வளவு அழகாக இருக்கிறது. It's so attractive. இது எவ்வளவு ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. That beautiful dress. அந்த அழகான உடை. That beautiful house. அந்த அழகான வீடு. That beautiful book. அந்த அழகான புத்தகம். That beautiful design. அந்த அழகான வடிவம். That beautiful color. அந்த அழகான நிறம். So these are not wrong. These are not sins. இவையெல்லாம் தவறு அல்ல, பாவம் அல்ல.
But there is a danger of destruction. ஆனால் அங்கே திசை திருப்பப்படக்கூடிய ஒரு அபாயம் உண்டு. So what is he doing? அதனால் அவர் என்ன செய்கிறார்? He is projecting our material needs and our material greeds above our need to love God. நம்முடைய பூமிக்குரிய தேவைகளும் நம்முடைய பூமிக்குரிய பேராசைகளும் அங்கே தேவனை நாம் நேசிப்பதிலிருந்து அதை காட்டிலும் இவைதான் பெரிதாக இருக்கிறது என்பதை அவர் காண்பிக்கிறார். He is showing as though our needs and our greeds have to be fed more than our attention for God. தேவனுக்கு நேராக நமக்கு இருக்கிறதான கவனத்தை பார்க்கிலும் நம்முடைய தேவைகளும் நம்முடைய பேராசைகளும் தான் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதை போன்று அவர் பேசுகிறார். I think 95% of us who are here would have gone and God prayed for by some servant of God or the other more than once. இங்க இருக்கிறதான நம்மில் अनेகர் 95% பேருக்கும் மேலாக ஏதாவது ஒரு தெய்வ ஊழியரிடம் அதிகமாக நாம் ஜெபித்திருப்போம். At least once. ஒரு முறையாவது. Or maybe many times. இல்லாவிட்டால் अनेக முறை. But in all our prayers, ஆனால் நம்முடைய எல்லா ஜெபங்களிலும், whenever we went to a servant of God for prayer, ஜெபத்திற்காக நாம் ஒரு தெய்வ ஊழியரிடம் சென்றபோதெல்லாம், have we ever once said, Pastor, brother, please pray for me. I want to love God more than before. Pastor, brother, naan munbai kaatilum devanai naan adhigamaga nesikka virumbugiren. Daivu seidhu idarkaga enakkaga jebiyungal endru eppozhudhavadhu naam sollirukkiroma. But we have prayed for so many other things. Anal matra aneega kaaryangalukkaga naam jebithirukkirom. Yes, our needs and our greed have been pushed up above the actual necessity of loving God. Aam nammudaiya theivigalum nammudaiya peraasigalum தேவனை நாம் நேசிக்க வேண்டும் என்றதான அந்த தேவையை காட்டிலும் இது மேலே எழும்பி இருக்கிறது. And that's why we are not able to love God. அதனால் தான் நம்மால் தேவனை நேசிக்க முடியாமல் இருக்கிறது. Because we are loving the world and the things of the world. ஏனென்றால் இந்த உலகத்தையும் உலகத்தினுடைய பொருட்களையும் நாம் நேசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். Doesn't the Bible say love not the world neither the things that are in the world? If any man loves the world, the love of the Father is not in him. உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் நேசியாதிருங்கள், உலகத்தை நேசிப்பான் என்றால் பிதாவின் அன்பு அவனுக்குள்ளாக இல்லை என்று வேதம் சொல்லவில்லையா? So our very love for the world proves that the love of God is not there in us. உலகத்தை நாம் நேசிக்கிறோமே அந்த நேசமே தேவனுடைய அன்பு நம்மிலே இல்லை என்பதை நிரூபிக்கிறது. And it's because we don't love God that the sufferings of this world become so big. நாம் தேவனை நேசிக்காத இருக்கிறபடியால் தான் இந்த உலகத்தில் இருக்கிறதான பாடுகள் நமக்கு பெரிதாக தெரிகிறது. We'll go to the detail of that later on. அதை நாம் பின்பு விவரமாக பார்க்கலாம். But to pull us out of this world. ஆனால் இந்த உலகத்திலிருந்து நம்மை வெளியே இழுத்து எடுக்க. This world has a pulling force. இந்த உலகம் நம்மை இழுக்கும் சக்தி உடையதாக இருக்கிறது. Our heart gets easily attached to this world. நம்முடைய இருதயம் மிக எளிதில் இந்த உலகத்தோடு ஒட்டிக்கொள்கிறது. Very easily we make this world our home. மிக எளிதில் இந்த பூமியை நம்முடைய வீடாக மாற்றிக்கொள்கிறோம். There's so many things here right down here that makes us love this world. இங்க இருக்கிறதான அநேக காரியங்கள் நம்மை உலகத்தை நேசிக்கும்படியாக செய்கிறது. There's one proof. இதற்கு ஒரு நிரூபிக்கக்கூடிய ஒரு காரியம் உண்டு. One big proof. இங்கே நிரூபிக்கக்கூடிய ஒரு பெரிய காரியம் உண்டு. When we fall sick, நாம் வியாதிப்படும் பொழுது, aren't we afraid to die? நாம் மரிக்க பயப்படுகிறது இல்லையா? Why? ஏன்? Because we think this world is heaven, and when I die, this heaven is gone. ஏனென்றால் நாம் நினைக்கிறோம் இந்த உலகம்தான் பரலோகம், நான் மரித்து போய்விட்டால் பரலோகமே போய்விடுமே. That's why we run here and there for healing. அதனால் தான் சுகத்தை தேடி இங்கேயும் அங்கேயும் ஓடுகிறோம். That's why somehow I want to survive. அதனால் தான் எப்படியாவது நான் பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். Heaven is not real. Who has seen heaven? பரலோகம் ஒரு உண்மையான இடம் அல்ல. அதை யார் பார்த்திருக்கிறார்கள்? Some fishermen has written about heaven. சில மீன் பிடிக்கிறவர்கள் பரலோகத்தை பற்றி எழுதியிருக்கிறார்கள். How to believe all that? அவற்றை எல்லாவற்றையும் எப்படி நம்புவது? So theoretically we say, oh yes, there might be some heaven. எழுத்து வடிவிலே ஒருவேளை ஒரு பரலோகம் இருக்கலாம் என்று நாம் சொல்கிறோம். பேச்சுக்காக அப்படி சொல்கிறோம். But when it comes to really going to heaven, we are afraid. ஆனால் உண்மையாக பரலோகம் போக வேண்டும் என்ற கட்டம் வரும்பொழுது நாம் பயப்படுகிறோம். Why? Because we are attached to this world. ஏனென்றால் இந்த உலகத்தோடு நாம் ஒட்டிக்கொண்டிருக்கிறோம். This world has become our home. இந்த உலகம் நம்முடைய வீடாக மாறிவிட்டது. We love this world. இந்த உலகத்தை நாம் நேசிக்கிறோம். That's why God permits certain sufferings in this world. அதனால் தான் இந்த உலகத்திலே தேவன் நமக்கு சில பாடுகளை அனுமதிக்கிறார். This world has become a cozy nest to sit and enjoy. இந்த உலகம் நாம் உட்கார்ந்து அனுபவிக்கும்படியாக நம்முடைய மிருதுவான ஒரு வசதியான கூடாக மாறிவிட்டது.
So God stirs up this nest. அதினால் தேவன் இந்த கூட்டை கலைக்கிறார். That's why there are earthquakes. அதினால் தான் பூமி அதிர்ச்சிகள். That's why there are famines. அதினால் தான் பஞ்சங்கள். That's why there are droughts. அதினால் தான் வறட்சி. That's why there are storms. அதினால் தான் புசல் காற்றுகள். That's why there are floods. அதினால் தான் வெள்ளங்கள். That's why the weather gets so hot. அதினால் தான் சீதோஷ நிலை அதிகமாக சூடாக மாறுகிறது. That's why there are accidents. அதினால் தான் விபத்துகள். That's why there are sicknesses. அதினால் தான் வியாதிகள். So now you realize this world is not stable. இப்பொழுது நீங்கள் உணர்கிற காரியம் என்னவென்றால் இந்த உலகம் நிலவரமான ஒரு உலகமாக இருக்கவில்லை. How can I make this my home? இதை எப்படி நான் என்னுடைய வீடாக மாற்றிக் கொள்வது? I don't know what will happen, when it will happen. என்ன நடைபெறும், எப்பொழுது நடைபெறும் என்று எனக்கு தெரியவில்லையே. If these were not there, இவையெல்லாம் ஒருவேளை இல்லாமல் இருந்திருக்கும் என்றால், this world would have been our home. அப்பொழுது இந்த உலகம் ஒருவேளை நம்முடைய வீடாக இருந்திருக்கும். So when floods come, அதனால் வெள்ளங்கள் வரும்பொழுது, when earthquakes strike, பூமி அதிர்ச்சி வரும்பொழுது, when the weather is getting hotter and hotter every year, சீர்தோஷண நிலை வருட வருடம் சூடாகிக் கொண்டே செல்லும் பொழுது, when accidents and deaths are increasing, விபத்துகளும் மரணங்களும் அதிகரித்துக் கொண்டே போகும் பொழுது, when sicknesses and famines are pervading the world, வியாதிகளும் பஞ்சங்களும் இந்த உலகத்திலே அதிகமாக பெருகும் பொழுது, those things are communicating to us, அவையெல்லாம் நம்மோடு பேசுகிறது, those sufferings are communicating to us, அந்த பாடுகள் நம்மோடு பேசுகிறது, this world is not stable, இந்த உலகம் நிரந்தரமான ஒரு உலகம் அல்ல, this world is not eternal, இந்த உலகம் நித்தியமான ஒரு உலகம் அல்ல, this world is not your home, இந்த உலகம் உன்னுடைய வீடு அல்ல, your home is there, உன்னுடைய வீடு அங்கே மேலே இருக்கிறது, there are no earthquakes, அங்கே பூமி அதிர்ச்சிகள் இல்லை, there the climate will never be hot, ange irukkiradana seerdoshan illai adu soodaga irukkadu, there are no famines, ange panjangal illai, there are no accidents, ange vibathugal illai, no sickness, ange vyadhi illai, get ready to go there, oh man, manidane nee ange poga aayathamagu, don't love this world, oh man, manidane indha ulagathai nee nesikkade, don't get deceived, oh man, manidane nee vanchikkappattu pogade. So what is there hidden in all the pleasures of this world? இந்த பூமியினுடைய அனைத்து இன்பங்களிலும் மறைந்திருக்கிற காரியம் என்ன? Listen carefully. கவனமாக கவனியுங்கள். It is warfare. அது யுத்த களமாக இருக்கிறது. We know we have to go to God. தேவனண்டையில் நாம் போக வேண்டும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். We know we have to love God. தேவனை நாம் நேசிக்க வேண்டும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். But the devil is fighting against that. ஆனால் பிசாசு அதற்கு விரோதமாக யுத்தம் செய்கிறான். He is showing us this beautiful thing and that beautiful thing. இந்த அழகான காரியத்தையும் அந்த அழகான காரியத்தையும் அவன் நமக்கு காண்பிக்கிறான். What are those beautiful things? அந்த அழகான காரியங்கள் என்ன? What are those attractive things? அது நம்ம இருக்கக்கூடிய அந்த காரியங்கள் என்ன? They are nothing but temptations that divert us from God. தேவனை விட்டு நம்மை திசை திருப்புகிறதான சோதனையே அல்லாமல் அது வேறொன்றும் இல்லை. Small harmless things. சிறியதான காரியங்கள், ஆபத்தில் ஆபத்தற்ற காரியங்கள். But they will bring us harm in the long run. ஆனால் அவை நீண்ட நாட்களில் பார்க்கும்போது, நம்முடைய ஆயுட்நாட்களில் பார்க்கும்போது ஆபத்தை நமக்கு கொண்டு வருகிறது. Slowly our minds will turn away from our attention towards Christ. மெதுவாக நம்முடைய மனது கிறிஸ்துவுக்கு நேராக இருக்கிறதான நம்முடைய கவனத்திலிருந்து திருப்பக்கூடியதாக மாற்றுகிறது. What are these pleasures? இந்த இன்பங்கள் என்ன? What are these comforts? இந்த சொகுசுகள் என்ன? They are nothing but the front face of hell. அவை நரகத்தினுடைய முன்பாகத்தை காட்டிலும் முன்பாகத்தை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை. They are the front face of hell. அவை நரகத்தினுடைய முன்பான முகப்பகுதியாக இருக்கிறது. You know, the front face of hell is beautiful. நரகத்தினுடைய முன்பாகம் அழகாக இருக்கும் தெரியுமா? You can't see the flames or the smoke. அங்கே இருக்கிறதான புகையினுடைய அக்கினியை பார்க்க முடியாது. You can't feel the pain and the agony. அங்கே வேதனையும் வியாகுலத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது. You can't hear the weeping and the gnashing. அங்கே பற்கடிப்பையும் அழுகையையும் பார்க்க முடியாது. Have we ever seen all that? அவற்றை எல்லாவற்றையும் நாம் பார்த்திருக்கிறோமா எப்பொழுதாவது? But we have seen the front side of hell. ஆனால் நரகத்தினுடைய முன்பாகத்தை நாம் பார்த்திருக்கிறோம். Very beautiful. மிகவும் அழகாக இருக்கும். Very attractive. மிகவும் இருக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். Oh man, come. மனிதனே வா. Oh man, come. மனிதனே வா. Oh man, look at this beautiful world. மனிதனே இந்த அழகான உலகத்தை பார். Did not Satan show
Jesus the glories of this world. சாத்தான் இயேசுவுக்கு இந்த உலகத்தினுடைய மகிமையை காண்பிக்கவில்லையா? He took Jesus to a high mountain. அவன் இயேசுவை ஒரு உயர்ந்த பர்வதத்தின் மேல் எடுத்து கொண்டு சென்றான். And showed him all the glories of this world. இந்த உலகத்தினுடைய அனைத்து மகிமையையும் அவருக்கு காண்பித்தான். So much beauty. அதிக அழகு. So much riches. அதிக அதிகமான ஐஸ்வர்யம். So much of pleasure. அதிகமான இன்பம். So much of comfort. அதிகமான சொகுசு. There are positions in this world. இந்த உலகத்திலே ஸ்தானங்கள் இருக்கிறது. There are powers in this world. இந்த உலகத்திலே வல்லமைகள் இருக்கிறது. I will give all these things to you. இவை எல்லாவற்றையும் உமக்கே தந்து விடுகிறேன். Yes, there are glories in this world. ஆம், இந்த உலகத்திலே மகிமைகள் உண்டுதான். It's meant for man. அது மனிதனுக்குரியது. But from Satan. ஆனால் அது சாத்தானிடம் இருந்து வருகிறது. He told Jesus, all these things I will give you. அவன் இயேசுவை பார்த்து சொன்னான், இவை அனைத்தையும் நான் உமக்கு தருவேன் என்றான். So that glory of the world is in Satan's hand. இந்த உலகத்தினுடைய மகிமை அது சாத்தானின் கையில் இருக்கிறது. With that slowly he communicates, come and enjoy. அதை வைத்துக் கொண்டு அவன் மெதுவாக நம்மிடம் பேசுகிறான், நீ வந்து இதை அனுபவித்து பார். Many young people say, young people may have heard their friends say, this, we have only one life. Let's enjoy this life as much as possible. நமக்கு ஒரு வாழ்க்கை தான் இருக்கிறது, இந்த ஒரு வாழ்க்கையை முடிந்தவரை மிகவும் நன்றான விதத்தில் அனுபவித்து விடுவோம் என்று அநேக வாலிபர்கள் அவர்களுடைய நண்பர்களோடு சொல்வதை நாம் கேட்டு இருக்கலாம். And they are enjoying life. அவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள். It's not enjoying, they're enjoying the front face of hell. அது அனுபவிப்பது அல்ல, நரகத்தினுடைய முன்பாகத்தை அனுபவிக்கிறார்கள். Be careful, dear brother, dear sister. அருமையான சகோதரனே, சகோதரியே, கவனமாயிரு. Be careful, young brothers, young sisters. அருமையான வாலிப சகோதரனே, சகோதரியே, கவனமாயிரு. So many things there are that are attractive in this world. இந்த உலகத்திலே உன்னை ஈர்க்கக்கூடிய அநேக காரியங்கள் உண்டு. Don't go there. அங்கே போகாதே. Don't go near there. அங்கே அதின் அருகிலே போகாதே. When we turn to the book of Proverbs, நீதிமொழிகளின் புத்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது, there is a verse that goes like this. இங்கே இப்படியாக ஒரு வசனம் பார்க்கிறோம். Chapter 4 verse 25 26 27. நான்காம் அதிகாரம் 25ஆம் 26ஆம் 27ஆம் வசனங்கள். உன் கண்கள் நேராய் நோக்கக்கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவையாய் பார்க்கக்கடவது, உன் கால்நடை சீர் தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிறைவேறப்பட்டிருப்பதாக, வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. Let thine eyes look right on and let thine eyelids look straight before thee, ponder the path of thy feet and let all thy ways be established. Next verse. Turn not to the right hand, not to the left, remove thy foot from evil. Now just by reading this verse, we are not going to do that. இந்த வசனங்களை நாம் படிப்பதன் மூலமாக இதை நாம் செய்ய போவதில்லை. Just because the verse says let thine eyes look right on, you think we are going to look right on? உன்னுடைய கண்கள் நேராய் நோக்கக்கடவது என்று இந்த வசனம் சொல்லுகிறதனாலே நாம் நேராக பார்க்க போகிறோம் என்று அர்த்தமாகிறதா? So many wrong desires in the heart of man. மனிதனுடைய இருதயத்திலே அநேக தவறான ஆசைகள் இருக்கிறது. We read the verse let thine eyes look right on. உன்னுடைய கண்கள் நேராய் நோக்கக்கடவது என்ற வசனத்தை நாம் வாசிக்கிறோம். Turn not to the right, turn not to the left. வலது புறமாவது இடது புறமாவது சாய். We'll just leave the gate and if something pulls us, we'll go in that direction. நாம் அந்த கேட்டை விட்டு வெளியே சென்றவுடன் ஏதாவது நம்மை ஈர்க்கும் என்றால் அந்த திசையை நோக்கி செல்கிறோம். So to make us live according to this verse. இந்த வசனத்தின்படி நாம் ஜீவிக்கும்படியாக. God has inserted sufferings into our life. தேவன் நம்முடைய ஜீவிதிலே பாடுகளை அவர் அனுமதித்திருக்கிறார். My child. என் பிள்ளையே. This is an unstable world. இது ஒரு நிரந்தரமற்ற ஒரு உலகம். Don't make this your home. இதை உன்னுடைய வீடாக மாற்றிக்கொள்ளாதே. Don't go after the things of this world. இந்த உலகத்தின் காரியங்களுக்கு பின்பாக போகாதே. Let your eyes look right on. உன்னுடைய கண்கள் நேராய் நோக்கக்கடவது. Don't turn to the left, don't turn to the right. வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே. Be careful where your feet are going. உன்னுடைய கால்கள் எங்கே போகிறது என்பதை பற்றி கவனமாயிரு. Thank God for those sufferings that he has put into the world. உலகத்திலே அவர் நமக்காக போட்டிருக்கிறதான அந்த பாடுகளுக்காக கர்த்தருக்கு நன்றி. For if those sufferings were not there, we would have stepped into the wrong direction. ஏனென்றால் ஒருவேளை அந்த பாடுகள் இல்லாமல் இருந்திருக்கும் என்றால் தவறான திசையிலே நாம் கால் எடுத்து வைத்திருப்போம். Thank God for those adverse situations that he permits in our life to let us know that this world is not an abiding world. இந்த உலகத்தில் நாம் தங்கியிருக்கக்கூடிய ஒரு உலகம் அல்ல என்று நாம் அறிந்து கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் போட்டதான பிரதிகூலமான அந்த சூழ்நிலைகளுக்காக அவருக்கு நன்றி. Thank God for those disappointing situations that he allows in our lives where we go after the pleasures of this world, find nothing and are disappointed, for then we know that this is but
the front face of hell. இந்த உலகத்தினுடைய இன்பங்களுக்கு பின்பாக நாம் போய் அங்கே நாம் ஏமாற்றம் அடைந்ததான சூழ்நிலைக்காக கர்த்தருக்கு நன்றி. ஏனென்றால் அதன் மூலமாக தான் இந்த இன்பங்கள் எல்லாம் இன்பங்கள் அல்ல, இது நரகத்தினுடைய முன்பாகும் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். When I was young, நான் வாலிபனாய் இருக்கும் போது I hated going to church. சபைக்கு போவதையே நான் வெறுத்தேன். It's so boring. அது அதிக சலிப்பூட்டக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. Every meeting is the same thing again and again. ஒவ்வொரு கூட்டத்திலும் அதே காரியத்தை மீண்டும் மீண்டுமாக செய்கிறார்கள். One boring prayer. ஒரு சலிப்படையக்கூடிய ஜெபம். Followed by some boring songs. அதை தொடர்ந்து சலிப்படை வைக்கக்கூடிய பாடல்கள். Followed by some boring testimonies. அதை தொடர்ந்து சலிப்படை வைக்கக்கூடிய சாட்சிகள். Followed by some boring sermon. அதை தொடர்ந்து சலிப்படை வைக்கக்கூடிய சில பிரசங்கங்கள். Waiting for 12 o'clock. 12 மணி எப்பொழுது ஆகும் என்று காத்திருப்பேன். Waiting for the meeting to get over. கூட்டம் எப்பொழுது முடியும் என்று காத்திருப்பேன். Waiting to run into the happy world once again. சந்தோஷமான அந்த உலகத்துக்குள்ளே மீண்டுமாக ஓடி செல்ல காத்திருப்பேன். What kind of a church is this? எப்படிப்பட்ட என்ன விதமான ஒரு சபை இது? They don't allow us to enjoy life. வாழ்க்கையை அனுபவிக்க இவர்கள் அனுமதிப்பதில்லையே. Don't do this, don't do that, full of rules and regulations all the time. இதை செய்யாதே, அதை செய்யாதே என்று எப்பொழுதும் சட்டதிட்டங்கள் நிரம்பியதாகவே இருக்கிறதே. Why are you dressing like this? நீ ஏன் இப்படி வஸ்திரம் அணிகிறாய்? Why are you watching TV? நீ ஏன் தொலைக்காட்சி பார்க்கிறாய்? Why are you coming late? நீ ஏன் தாமதமாக வருகிறாய்? Why all these questions? Why can't they leave me alone? ஏன் இப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாம் கேட்க வேண்டும்? என்னை ஏன் தனியாக அவர்கள் விடக்கூடாது? I didn't realize I was there drowned in the front face of hell. நரகத்தினுடைய முன்பாகத்திலே நான் முழுகிக் கொண்டிருந்தேன் என்பதை அன்று நான் உணராமல் இருந்தேன். Thank God he pulled me out. கர்த்தருக்கு நன்றி, அவர் என்னை வெளியே தூக்கி எடுத்தார். I went after those pleasures and I was disappointed. அந்த இன்பங்களுக்கு பின்பாக நான் சென்றேன், ஏமாற்றம் அடைந்தேன். I thank God I was disappointed. நான் ஏமாற்றம் அடைந்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். But that made me turn. ஏனென்றால் அதுதான் என்னை திரும்ப செய்தது. That made me understand this is vanity. அதுதான் இது மாயை என்று என்னை விளங்கிக் கொள்ள செய்தது. That made me turn back to God and ask for help. அதுதான் தேவன் அண்டையில் நான் மீண்டுமாக திரும்பி உதவியை கேட்கும்படியாக சொல்ல செய்தது. I didn't realize I didn't step out of pleasure. I had stepped out of the front face of hell. இன்பத்திலிருந்து நான் வெளியே வரவில்லை, ஆனால் நரகத்தினுடைய முன்பகுதியிலிருந்து தான் நான் வெளியே வந்தேன் என்பதை உணர்ந்தேன். சாது சுந்தர் சிங் gave an example like this. சாது சுந்தர் சிங் இப்படியாக ஒரு உதாரணத்தை சொன்னார். He said this world is an ocean. அவர் சொன்னார், இந்த உலகம் ஒரு பெரிய பெரும் சமுத்திரத்தை சமுத்திரத்தை போன்று இருக்கிறது. And we are boats in the ocean. நாம் இந்த பெருங்கடலிலே நாம் படகுகளை போன்று இருக்கிறோம். And a boat is useful only in the ocean. ஒரு படகுகளை பெருங்கடலில் தான் உபயோகிக்க முடியும். A boat is useful only in the water. ஒரு படகை தண்ணீரில் தான் உபயோகிக்க முடியும். So you and I are living in the world. அதனால் நீங்களும் நானும் உலகத்தில் வாழ்கிறோம். We are useful in the world. நாம் உலகத்திலே பயனுள்ளவர்களாய் இருக்கிறோம். We work in the world. உலகத்திலே நாம் வேலை செய்கிறோம். We study in the world. உலகத்திலே படிக்கிறோம். We live in the world. உலகத்திலே வாழ்கிறோம். We grow in the world. உலகத்திலே வளர்கிறோம். This very hall is in the world. இந்த ஹாலே உலகத்தில் தான் இருக்கிறது. But did Jesus, you know what Jesus said? ஆனால் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? My kingdom is not of this world. என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல. I have taken my people out of this world. என்னுடைய ஜனங்களை இந்த உலகத்திலிருந்து நான் வெளியே எடுத்திருக்கிறேன். Read John chapter 17. யோவான் 17 அதிகாரம் and verse 16 16 ஆம் வசனம். நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. They are not of the world even as I am not of the world. Beloved, we are in the world but not of the world. பிரியமானவர்களே, நாம் உலகத்திற்குள்ளாக இருக்கிறோம், ஆனால் உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. We are in the world but we don't belong to the world. நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. We are going somewhere else. நாம் ஏதோ வேறு ஒரு இடத்திற்கு செல்கிறோம். We are passing through. நாம் கடந்து செல்கிறோம். Don't get attracted by the front face of hell. நரகத்தினுடைய முன்பாகத்தை பார்த்து ஈர்க்கப்பட்டு போகாதீர்கள். சாது சுந்தர் சிங் said the boat is useful in the water. சாது சுந்தர் சிங் இப்படியாக சொன்னார், ஒரு படகு தண்ணீரிலே பயனுள்ளதாய் இருக்கிறது. But if the water gets into the boat sinks. ஆனால் தண்ணீர் ஒருவேளை படகுக்குள்ளாக சென்று விடும் என்றால், நுழைந்து விடும் என்றால், அந்த படகு மூழ்கி விடும். We are in the world but don't let the world get into us. நாம் உலகத்தில் இருக்கிறோம், உலகம் நமக்குள்ளாக வர இடம் கொடாமல் இருப்போம். Read 1 Corinthians chapter 7 verse 31. முதலாம் கொரிந்தியர் 7 அதிகாரம் 31 வசனத்தை வாசிப்போம். இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. And they that use this world as not abusing it
for the fashion of this world passeth away. We have to use this world, not abuse it. நாம் இந்த உலகத்தை உபயோகிக்க வேண்டும், ஆனால் அதை தவறான விதத்திலே நாம் உபயோகிக்க கூடாது. In other words, realizing that we are strangers here and not citizens here, we have to use the minimum of this world. மறுவார்த்தையில், நாம் இந்த உலகத்தின் பிரஜைகள் அல்ல, இந்த உலகத்திலே அந்நியர்கள் என்பதை உணர்ந்து நாம் இந்த உலகத்திலே இருக்கும் வரை கொஞ்சத்தை மட்டும் நாம் உபயோகித்துக் கொள்ள வேண்டும். I have come here from another city. நான் வேறொரு பட்டணத்திலிருந்து நான் இங்கே வந்திருக்கிறேன். I am a visitor here. நான் இங்கே இங்கே வந்து பார்த்து விட்டு செல்லும்படியாக வந்திருக்கிறேன். I am not a resident. நான் இங்கே தங்கி இருக்கிற குடியால் அல்ல. That's why I came with just enough clothes for 4 days. அதனால் தான் 4 நாட்களுக்கு போதுமான வஸ்திரங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். I didn't bring my furniture. என்னுடைய நாற்காலிகள் மேஜைகளை எல்லாம் நான் கொண்டு வரவில்லை. I didn't bring all the books I have. எனக்கு இருக்கிறதான அனைத்து புத்தகங்களையும் நான் இங்கே கொண்டு வரவில்லை. A visitor doesn't take his house with him. ஒரு இடத்திற்கு வந்து செல்கிறவர்கள் அவர்கள் அவர்களுடைய வீடையும் அவர்களோடு போகும்போது எடுத்துக்கொண்டு போக மாட்டார்கள். When we go to our native places, we just take a bag for our journey. நம்முடைய சொந்த ஊருக்கு நாம் செல்லும்போது நம்முடைய பிரயாணத்திற்காக ஒரு பையை எடுத்துக்கொண்டு செல்கிறோம், அவ்வளவுதான். We don't take all the house and the furniture and all our kitchen vessels and everything. Do we take it and go? நம்முடைய வீடு, நம்முடைய நாற்காலி மேஜைகள், நம்முடைய சமையல் பாத்திரங்கள் இவை அனைத்தையும் கொண்டு செல்கிறோமா? Why? Our house is somewhere else. நம்முடைய வீடு வேறொரு இடத்தில் இருக்கிறது. Our belongings are there. நம்முடைய உரிமைகள், உடைமைகள் அங்கே இருக்கிறது. Our treasures are there. நம்முடைய பொக்கிஷங்கள் அங்கே இருக்கிறது. But we are there. We are going there for a few days. ஆனால் நாம் அங்கே ஏன் செல்கிறோம்? சில நாட்கள் அங்கே இருந்துவிட்டு வரும்படியாக செல்கிறோம். Even so, we are heaven bound people. We are here for a few days. அதே போன்று நாம் பரலோகத்துக்கு உரிய ஜனங்களாய் இருக்கிறோம். சில நாட்கள் இந்த பூமியில் நாம் வாழ்கிறோம். Lest we forget that. அதை நாம் மறந்து போகாமல் இருக்கும்படியாக God permits sufferings in our life. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பாடுகளை அனுமதிக்கிறார். Thank God for those sufferings. அந்த பாடுகளுக்காக கர்த்தருக்கு நன்றி. They help us know that this world is not worth living in. இந்த உலகத்தில் நாம் வாழ இது தகுந்த ஒரு உலகம் அல்ல என்பதை அது நமக்கு தெரிந்து கொள்ள கற்று தருகிறது. They help us to look up. நாம் மேலே பார்க்கும்படியாக அது நமக்கு உதவி செய்கிறது. Lord, I want you. ஆண்டவரே, நீர் எனக்கு தேவை. Lord, teach me not to love this world. ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு நான் உரியவனாய் இல்லாதிருக்கும்படி எனக்கு கற்று தாரும். Turn away my eyes from beholding vanity. மாயையை பார்க்காதபடி என்னுடைய கண்களை விலக்கி காத்து அருளும். Thank God for the sufferings. இந்த பாடுகளுக்காக கர்த்தருக்கு நன்றி. For if those sufferings were not there. ஏனென்றால் ஒருவேளை இந்த பாடுகள் இல்லாமல் இருந்திருக்கும் என்றால். If those disappointments were not there. அந்த ஏமாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருந்திருக்கும் என்றால். We would have from the front side gone to the back side or the actual hell. உண்மையான நரகத்தினுடைய முன்பாகத்தில் இருந்து பின்பாகத்திற்கும் நாம் சென்று இருப்போம். There you will see what hell is really like. அங்கே நரகம் உண்மையில் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். That's the deception of the devil. அதுதான் பிசாசின் வஞ்சனை. You will never see his black face. அவனுடைய கருப்பான அந்த முகத்தை நீங்கள் பார்க்கவே மாட்டீர்கள். You will never see his fearful appearance. அவனுடைய பயமுறுத்தக்கூடிய அந்த தோற்றத்தை நீங்கள் பார்க்கவே மாட்டீர்கள். He will always appear in a beautiful garment. அவன் எப்பொழுதும் ஒரு அழகான உடையோடு தான் உங்களுக்கு முன்பாக வருவான். The compound wall is beautiful. அந்த மதில் சுவர் அழகாக இருக்கிறது. The building from outside is beautiful. வெளியிருந்து பார்க்கும்போது கட்டடம் அழகாக இருக்கிறது. The door is beautiful. வாசல், கதவு அழகாக இருக்கிறது. The man who welcomes you in is beautiful. உங்களை உள்ளே வரவேற்கிற மனிதனும் அழகாக இருக்கிறார். The entire front side is beautiful. முன்பாகம் முழுவதும் அழகாக இருக்கிறது. Once you step into the door. ஆனால் நீங்கள் கதவு வழியே உள்ளே காலெடுத்து வைத்து விடுவீர்கள் என்றால். There is the reality of hell. அங்கேதான் நரகத்தினுடைய நிஜம் உண்மை இருக்கிறது. What is hell? நரகம் என்றால் என்ன? We know hell is fire and you burn and you scream. நரகம் என்றால் அக்கினி நிறைந்த ஒரு இடம், அங்கே அழுவார்கள், அங்கே கூக்குரலிடுவார்கள் என்று நமக்கு தெரியும். We know in general. அது பொதுவாக நமக்கு தெரியும். One day a young woman called Mary Baxter. மேரி பாக்ஸ்டர் என்றதான ஒரு வாலிப ஸ்திரீ ஒரு நாள் was shown a vision of hell. நரகத்தை பற்றியதான தரிசனம் அவளுக்கு காண்பிக்கப்பட்டது. Every night at a particular time God took her
to hell and showed her different parts of hell for 30 continuous nights. 30 தொடர்ச்சியான இரவுகளுக்கு தேவன் அந்த ஸ்திரியை ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அழைத்து கொண்டு சென்று நரகத்தின் பல பகுதிகளை காண்பித்தார். Every night she would be shown one part of hell and brought back. ஒவ்வொரு இரவும் அவளுக்கு நரகத்தின் ஒரு பகுதி காண்பிக்கப்பட்டு பின்பு அவளை கொண்டு வந்து விடுவார். Next night she'll go and see another part of hell and come back. அடுத்த இரவு நரகத்தினுடைய வேறொரு பகுதியை பார்த்துவிட்டு மீண்டுமாக வருவாள். I heard her tape when she was describing what hell was like. நரகம் எப்படி இருந்தது என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தபோது, and when she was describing hell, she was pleading with the listeners. அவர்கள் நரகத்தை பற்றி விவரித்துக் கொண்டிருந்தபோது அதை கேட்கிறவர்களை கேட்கிறவர்களிடம் அவள் கெஞ்சி மன்றாடினாள். Please listen to me, what I'm saying is true. I'm not lying. Hell is real. தயவு செய்து நான் சொல்வதை கவனியுங்கள், நான் பொய் சொல்லவில்லை, நரகம் உண்மையான ஒரு இடம் என்று அவள் கெஞ்சி மன்றாடினாள். I saw it. நான் அதை பார்த்தேன். She said she was taken through the entrance of hell. நரகத்தினுடைய நுழைவாயலின் வழியாக அவள் கொண்டு செல்லப்பட்டாள் என்று அவள் சொன்னாள். She said the smell was abominable. அங்கிருந்ததான நாற்றம் அது சகிக்க கூடாத விதத்தில் இருந்தது என்று சொன்னாள். There was no light. அங்கே வெளிச்சம் காணப்படவில்லை. But there was a little light just so that you can just manage to see. ஆனால் பார்க்கக்கூடிய விதத்தில் கொஞ்சம் வெளிச்சம் மட்டுமே இருந்தது. It was gray in color. அது சாம்பல் நிறத்தில் இருந்தது. And it was so dangerous. It was an eerie feeling inside there. அது அதிக பயமூட்டக்கூடிய விதத்திலே பயப்படக்கூடிய விதத்தில் செய்யக்கூடியதாக இருந்தது. Jesus took me in there. அவர்கள் சொன்னார்கள், இயேசு என்னை அங்கே அழைத்து சென்றார். And then I came out into an open ground. அதன் பின்பு அவர்கள் ஒரு வெட்டா வெளி இடத்திற்கு வந்தார்கள். மைதானத்திற்கு. A huge ground. ஒரு பெரிய மைதானமாக இருந்ததாம். And there in the middle was a road. அங்க அதின் மத்தியில் ஒரு சாலை சென்றதாம். On either side of the road there were thousands and thousands of pits. சாலையின் இரு பக்கங்களிலும் ஆயிரக்கணக்கான குழிகள் இருந்ததாம். And Jesus took her to one pit. இயேசு அவர்களை ஒரு இடத்திற்கு கொண்டு சென்றாராம். Out of each pit fires were coming up. ஒவ்வொரு குழியிலிருந்தும் அக்கினி எரிந்து மேலே வந்ததாம். And after some time the fire will die down. சில நேரம் கழிந்த பின்பு அந்த அக்கினி தழல் அது எரிந்து கீழே இறங்கும். Within a few seconds again the fire will burn upwards. இன்னும் சில நிமிடங்களுக்குள்ளாக நொடிகளுக்குள்ளாக அந்த அக்கினி மீண்டுமாக எழும்பும். Jesus took her to one pit. இயேசு அவர்களை ஒரு குழிக்கு கொண்டு சென்றார். She looked there. அவர்கள் அங்கே பார்த்தார்கள். There was a human being there. அங்கே ஒரு மனிதன் இருந்தான். And when the human being saw Jesus, அந்த மனிதன் இயேசுவை கண்டவுடன், he cried out. அவன் அழுதான். Jesus, have mercy on me. இயேசுவே, என் மீது இரக்கமாயிரு. Lord, I won't do my sins again. ஆண்டவரே, நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன். Jesus looked at him sadly. இயேசு துக்கமாக அவனை நோக்கி பார்த்தார். I gave you so many chances. நான் உனக்கு अनेक தருணங்கள் தந்தேனே. I can't help you anymore. இனிமேல் எனக்கு உனக்கு உதவி செய்ய முடியாது என்றார். And when he heard those, when that man heard those words, அந்த மனிதனோ அந்த வார்த்தைகளை கேட்டபோது, he blasphemed Jesus. அவன் இயேசுவை பார்த்து தூஷணமாக பேசினான். The same man who begged for mercy now blasphemed Jesus. இரக்கத்துக்காக இயேசுவை நோக்கி மன்றாடின அதே மனிதன் இயேசுவின் வார்த்தைகளை கேட்ட பின்பு இயேசுவை தூஷணமாக பேசினான். He cursed Jesus. இயேசுவை சபிக்க தொடங்கினான். Fell back into the pit. மீண்டுமாக அந்த குழியில் தானே விழுந்து விட்டான். The fire rose again. அந்த அக்கினி தீ மேலே எழும்பியது. You know where the fire rose from? அந்த அக்கினி எங்கே இருந்து எழும்பினது என்று தெரியுமா? It rose from his heart. அது அவனுடைய இருதயத்திலிருந்து எழும்பினதாம். And as the fire rose, he screamed in pain. அந்த தீ எழும்பும்போதே அவன் வேதனையினால் அவன் கூக்குரலிட்டானாம். And as the fire descended again into his heart, there was a moment of respite, a rest. அந்த தீ மீண்டுமாக அவனுடைய இருதயத்துக்குள்ளாக கீழே இறங்கின போது அங்கே இளைப்பாறுதல் என்று சொல்லக்கூடிய விதத்தில் ஒரு சன பொழுதுதான் இருந்ததாம். Again when the fire rose, again he screamed. மீண்டுமாக அந்த தீ மேலே எழும்பின பின்பு மீண்டுமாக அவன் கூக்குரலிட்டு அழுதானா. Hell begins in the heart. நரகம் இருதயத்தில் தான் துவங்குகிறது. In the heart you won't see burning. இருதயத்திலே எரிகிறதான உணர்வை நீங்கள் காண மாட்டீர்கள். You may not see the two horns of the adversary. ஒருவேளை எதிராளியினுடைய இரு கொம்புகளை உங்களால் காணக்கூடாமல் இருக்கலாம். In the heart we can see the front side of hell. ஆனால் இருதயத்திலே நரகத்தினுடைய முன்பாகத்தை உங்களால் காணக்கூடும். When we step into hell the burning begins. நரகத்திற்குள்ளாக நாம் காலெடுத்து வைப்போம் என்றால் அங்கே எரிதல் ஆரம்பமாகிறது. Then there came up, Jesus took her from one pit to another. இயேசு அவர்களை ஒரு குழியிலிருந்து வேறொரு குழிக்கு அப்படியாக தொடர்ச்சியாக அடி
அழைத்துக் கொண்டு சென்றாராம். She saw Christians in the pit. அங்கே குழிகளிலே அவள் கிறிஸ்தவர்களையும் கண்டாலாம். She saw servants of God in the pit. தேவ ஊழியர்களையும் குழிகளிலே அங்கே கண்டாலாம். She was so terrified. What are you doing here? நீங்கள் எல்லாம் இங்கே என்ன செய்கிறீர்கள் என்று அவள் அதிக பயமூற்றாள். They said, we didn't live a straight life. அவர்கள் சொன்னார்களாம், நாங்கள் ஒரு நேரான வாழ்க்கையை நாங்கள் செய்யவில்லை. We acted pious. நாங்கள் பக்திமான்களை போன்று நடித்தோம் என்று சொன்னார்களாம். That's why we are here today. அதனால் தான் நாங்கள் இன்று இங்கே இருக்கிறோம் என்று சொன்னார்களாம். And then after some time, அதன் பின்பு கொஞ்ச நேரம் கழித்து, after some days she went to different places. சில நாட்கள் கழித்து அவர்கள் பல இடங்களுக்கு சென்றார்கள். Jesus took her to one particular place. இயேசு ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அவர்களை கொண்டு சென்றார். There were many prisons there. அங்கே அநேக சிறை போன்ற இடங்கள் இருந்ததாம். Many rooms with where people were locked up. அநேகர் அடைக்கப்பட்ட அறைகள் இருந்ததாம். Suddenly Jesus disappeared. திடீரென்று இயேசு இவர்களை தனியே விட்டுவிட்டு மறைந்து விட்டாராம். Jesus, where are you? இயேசுவே, நீர் எங்கே இருக்கிறீர்? No answer. பதில் இல்லை. Suddenly there was a heinous laughter heard from somewhere. திடீரென்று பயமுறுத்தக்கூடிய விதத்திலே எங்கேயோ இருந்து ஒரு சத்தம் ஒரு சிரிப்பின் சத்தம் உண்டாயிற்றாம். Then she saw Satan walking towards her. அப்பொழுது அவர்கள் பார்த்த காரியம் என்னவென்றால், சாத்தான் அவர்களுக்கு நேராக நடந்து வருவதை பார்த்தார்கள். See, your Jesus has forsaken you. பார்த்தாயா, உன் இயேசு உன்னை கைவிட்டு விட்டார். Now I am going to lock you up. இப்பொழுது நான் உன்னை அடைக்க போகிறேன். He caught her. அவன் சாத்தான் இந்த ஸ்திரியை பிடித்தானா? Put her into one of those rooms. அந்த அறைகளில் ஒன்றில் போட்டானா? Locked her up. அவளை அடைத்து விட்டான். With that heinous laughter went back. அந்த கொடூரமான சிரிப்பின் சத்தத்தோடு அவன் திரும்பி போய்விட்டான். Came back to her. மீண்டும் அவளிடத்திலே வந்தானா? Laughed again and went back. மீண்டும் சிரித்து விட்டு போய்விட்டானா? Jesus, where are you? இயேசுவே, நீர் எங்கே இருக்கிறீர்? She was so terrified. அவள் அவ்வளவு பயந்து விட்டாள். Why did Jesus forsake me? இயேசு ஏன் இப்படி என்னை விட்டுவிட்டு போய்விட்டார்? Suddenly Jesus came back. திடீரென்று இயேசு மீண்டும் வந்தாராம். Jesus, why did you let me go? இயேசுவே, ஏன் இப்படி என்னை தனியே விட்டுவிட்டு போய்விட்டீர்? Child, even if in hell, as long as I am with you, you will really not understand the pain of hell. என் பிள்ளையே, நரகத்திலே நான் உன்னுடன் இருக்கும் வரை உண்மையில் நரகத்தின் வேதனையை, முழுமையான வேதனையை நீ அறிந்து கொள்ள மாட்டாய் என்றாராம். That's why I let you go for some time so that you might know what hell is really like. அதனால் நரகம் உண்மையில் எப்படி இருக்கிறது என்பதை நீ விளங்கிக் கொள்ளும்படியாக தான் நான் உன்னை விட்டு கொஞ்ச நேரம் சென்றேன் என்று சொன்னாரா. I'm just telling you briefly all that she experienced. அவள் அனுபவித்த அனைத்தையும் நான் சுருக்கமாக உங்களிடம் சொன்னேன். Beloved, that's hell. பிரியமானவர்களே, அதுதான் நரகம். There's real suffering there. அங்கே உண்மையான பாடு உண்டு. Apart from physical suffering, சரீரத்திலே அனுபவிக்கிற பாடுகளை தவிர்த்து, apart from the burning and the screaming, அங்கே எரிவதன் மூலமாக அங்கே கூக்கரிடும் சத்தங்களை தவிர்த்து, there is also mental agony in hell. மனரீதியான வேதனை வியாகுலமும் நரகத்தில் உண்டு. There is mental agony in hell. நரகத்திலே மனரீதியான வேதனை வியாகுலம் உண்டு. I'll put before you three things where man can be tortured mentally in hell. மனிதன் மனரீதியாக நரகத்திலே உபத்திரப்படக்கூடிய மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். One is the agony of eternity in hell. ஒன்று, நரகத்திலே நித்திய காலமாக வாழ வேண்டும் என்றதான எண்ணத்தினுடைய வியாகுலம். Suppose hell was not eternal. ஒருவேளை நரகம் நித்தியமான ஒரு வாழ்க்கையாக இல்லாமல் இருக்கும் என்றால், hell is only 1000 years punishment. ஒருவேளை நரக தண்டனை 1000 வருட தண்டனை தான் என்று வைத்துக் கொள்வோம். And I go to hell. நான் நரகத்திற்கு செல்வேன் என்றால், it's burning. அங்கே எரிகிறது. It's terrible. அது பயங்கரமாக இருக்கிறது. There you see devils running about in their real ugly figures. பிசாசுகள் அவர்களுடைய உண்மையான அசிங்கமான உருவங்களோடு இங்கும் அங்குமாக ஓடுகிறதை பார்க்கிறீர்கள். And there's weeping and gnashing of teeth. அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிறது. But in the midst of all that suffering, ஆனால் அந்த எல்லா பாடுகளின் மத்தியில், there is one joy. அங்கே ஒரு சந்தோஷம் உண்டு. In hell, in the midst of all that suffering, there is one joy. நரகத்தில் அந்த எல்லா பாடுகளின் மத்தியிலும் ஒரு சந்தோஷம் உண்டு. What is that? அது என்ன? After 1000 years, I'll come out. 1000 வருடம் முடிந்த பின்பு நான் வெளியே வந்து விடுவேன். After 1 year is over, ஒரு வருடம் முடிந்த பின்பு, only 999 years more. 999 வருடங்கள் மட்டும்தான் இன்னும் இருக்கிறது. After 999 years are over, 999 வருடங்கள் முடிவடைந்த பின்பு, only one more year. ஒரே ஒரு வருடம் தான் இன்னும் இருக்கிறது. And then after 1000 years are over, 1000 வருடங்கள் முடிவடைந்த பின்பு, I am out.
நான் வெளியே வந்து விடுவேன். But beloved, that's not hell. ஆனால் பிரியமானவர்களே, நரகம் அது அல்ல. Hell is not 1,000 years. நரக தண்டனை 1,000 வருடங்கள் அல்ல. Hell is eternity. நரகம் நித்திய வாழ்க்கை. After 1,000 years are over. 1,000 வருடங்கள் முடிந்த பின்பு. After 1,000 years are over. 1,000 வருடங்கள் முடிந்த பின்பு. There's another 10,000 years. அங்கே இன்னும் ஒரு 10,000 வருடங்கள் உண்டு. After 10,000 years are over. 10,000 வருடங்கள் முடிந்த பின்பு. There's another 50,000 years. அங்கே இன்னும் ஒரு 50,000 வருடங்கள் உண்டு. After those 50,000 years are over. அந்த 50,000 வருடங்களும் முடிந்த பின்பு. There's another 1,00,000 years. அங்கே இன்னும் ஒரு 100,000 வருடங்கள் உண்டு. And after that 1,00,000 years are over. அந்த 100,000 வருடங்கள் முடிந்த பின்பு. There's another 10,00,000 years. அங்கே இன்னும் ஒரு 1,00,000 வருடங்கள் உண்டு. Can we sit there and think of that? நம்மால் அங்கே உட்கார்ந்து அதை யோசித்து பார்க்க முடியுமா? One day in hell is unbearable. நரகத்தில் ஒரு நாள் சகிக்க முடியவில்லை. And to sit and think I'm going to be here forever. சதா காலமும் நித்திய காலமாய் நான் இங்கேயே இருக்க போகிறேன் என்பதை உட்கார்ந்து யோசித்து பார்த்தால், think of the eternity is agony. நித்தியத்தை நித்திய காலமாக அங்கு இருப்பதை பற்றி யோசித்து பார்த்தாலே வேதனை. That's the first mental torture that every human being there will experience. நரகத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்கக்கூடிய மனரீதியான முதலாவது வியாகுலம் அது. What's the second mental torture? இரண்டாவது மனரீதியான வேதனை என்ன? The agony of lost opportunities. சந்தர்ப்பங்களை எல்லாம் இழந்து போய்விட்டேனே என்பதை பற்றிய வருத்தத்தினுடைய வேதனை. The agony of lost opportunities. சந்தர்ப்பங்களை எல்லாம் நான் நஷ்டப்படுத்தி விட்டேனே என்றதான வேதனை. I heard about hell. நரகத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன். In Madurai they preached about hell. மதுரையிலே நரகத்தை பற்றி என்னிடம் பேசினார்களே. நாகமலை புதுக்கோட்டை they preached about hell. நாகமலை புதுக்கோட்டையிலே என்னிடம் நரகத்தை பற்றி சொன்னார்களே. I heard it. நான் அதை கேட்டேன். And I despised it. நான் அதை அசட்டை பண்ணினேன். I was warned about it. அதை பற்றி நான் எச்சரிக்கப்பட்டேன். I was taught about it. அதை பற்றி நான் போதிக்கப்பட்டேன். I read about it. அதை பற்றி நான் படித்தேன். I taught about it. அதை பற்றி எனக்கு போதித்தார்கள். I rejected it. ஆனால் நானோ அதை புறக்கணித்தேன். இப்பொழுது நான் நரகத்தில் இருக்கிறேன். எனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்குமா? Just one more chance, Lord. இன்னும் ஒரே ஒரு தருணம் ஆண்டவரே. I'll really set my life right, Lord. என்னுடைய வாழ்க்கையை உண்மையில் நான் சரிபடுத்தி விடுகிறேன் ஆண்டவரே. I'll go back to church, Lord. மீண்டும் நான் சபைக்கு போவேன் ஆண்டவரே. Lord, I'll confess my sins, Lord. ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை எல்லாம் நான் அறிக்கை செய்வேன் ஆண்டவரே. I won't go after the world, Lord. உலகத்துக்கு பின்பாக நான் போக மாட்டேன் ஆண்டவரே. I will love you, Lord. உம்மையே நேசிப்பேன் ஆண்டவரே. தருணம் இல்லை. It's over. எல்லாம் முடிந்து விட்டது. Lost opportunity. உன்னுடைய தருணம் எல்லாம் போய் விட்டது. Thinking of that. அதை நினைத்து. It's agony. அது வியாகுலமாயிருக்கும். Just thinking I'm there and looking back, thinking back on all those situations where we knew, where we could have changed, where we could have gone back to Jesus, where we could have hated the world, where we could have confessed, where we could have set our lives right. It's all gone. நம்முடைய வாழ்க்கையை சரிபடுத்திருக்கக்கூடியதான அந்த நாட்கள், இயேசுவிடத்தில் நாம் போயிருக்கக்கூடியதான அந்த நாட்கள், நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு வண்டியில் போகக்கூடியதான அந்த நாட்களை எல்லாம் நாம் நரகத்தில் உட்கார்ந்து அதெல்லாம் இப்பொழுது இல்லாமல் போய்விட்டதே என்று நினைத்து பார்க்கும்பொழுது அது வேதனையாய் வியாகுலமாயிருக்கிறது. That's the agony of lost opportunities. இழந்து போன சந்தர்ப்பங்களை பற்றியதான வியாகுலம் வேதனை அதுதான். The third agony. மூன்றாவது வேதனை. The agony of being deceived. வஞ்சிக்கப்பட்டு போனேனே என்றதான வியாகுலம். Have we ever have our pockets picked while going in a bus? நாம் பஸ்ஸில் போகும்போது எப்போதாவது நம்முடைய பாக்கெட்டில் இருக்கிறதான காசை யாராவது எடுத்திருக்கிறார்களா? I have experienced. அதை நான் அனுபவித்திருக்கிறேன். I was going to take my ticket from the bus for the journey. நான் பிரயாணத்திற்காக பஸ்ஸில் டிக்கெட் எடுக்க சென்றேன். Put my hands into my pocket. என்னுடைய பாக்கெட்டில் என் கையை போட்டு பார்த்தேன். The purse was missing. அங்கே பர்ஸ் இல்லை. Must be somewhere else. அது வேற எங்கேயாவது இருக்கும் ஒருவேளை. I felt in the other pockets. வேற பாக்கெட்டில் எல்லாம் பார்த்தேன். Missing. இல்லை. I looked, must have fallen down. ஒருவேளை கீழே விழுந்திருக்குமோ. It's missing. இல்லை. But I remember one man pressing against me. ஆனால் ஒரு மனிதன் என் மீது அவன் உரசுகிறதை நான் நினைவில் கொண்டேன். I remember that he put his hands, his fingers touching me. அவனுடைய விரல்கள் என்னை தொடுவதை நான் நினைவு கூர்ந்தேன். I was deceived. நான் ஏமாற்றமடைந்து வஞ்சிக்கப்பட்டு போனேன். I look around to see which of them might be the thief. யார் அதை திருடி இருப்பார்கள் என்று சுற்றி பார்த்தேன். Can't find out. யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. I was deceived. ஏமாற்றமடைந்தேன். In the same way. அதே விதத்தில். That invisible devil.
அந்த காணக்கூடாத விதத்தில் இருக்கிறதான அந்த பிசாசு, with the front face of hell, நரகத்தினுடைய முற்பகுதியாக இருக்கிறதான அந்த பிசாசு, with that beautiful side of hell, நரகத்தினுடைய அந்த அழகான பகுதியோடு, called to me, என்னை அழைத்தான், என்னை அழைத்தான், mesmerized by his beauty, mesmerized by his offers, I went after him. அவனுடைய அழகினால், அவன் எனக்கு தந்ததான காரியங்களினால் என்னுடைய மனநிலையே நான் மறந்து அதற்கு பின்பாக மயங்கி சென்றேன். And now I am here. ஆனால் இப்பொழுது நான் இங்கே வந்து விட்டேன். There we will see Satan face to face. அங்கே நரகத்திலே சாத்தானை முகமுகமாய் பார்ப்போம். We will see two horns. அங்கே இரண்டு கொம்புகளுடைய சாத்தானை பார்ப்போம். There we will see his black face. அங்கே அவனுடைய கருண்ட முகத்தை பார்ப்போம். There we will see his real appearance. அங்கே அவனுடைய உண்மையான தோற்றத்தை பார்ப்போம். There we will hear his laughter. அங்கே அவனுடைய சிரிப்பின் சத்தத்தை கேட்போம். You got deceived. நீ ஏமாற்றமடைந்து வஞ்சிக்கப்பட்டு போனாயோ? You really believed what I said? நான் சொன்னதை எல்லாம் நீ நம்பி விட்டாயா? Did you enjoy all my pleasures? என்னுடைய இன்பங்களை எல்லாம் அனுபவித்தாயா? Come, you are my child. வா வா வா, நீ என்னுடைய பிள்ளை. Now I have you forever. இப்பொழுது சதா காலமும் நீ என்னோடே இருக்கலாம். Why? In just to have fun with you. உன்னோடு கூட நான் வேடிக்கையாக இருக்கும்படியாக தான். I have pleasure when you have pain. உனக்கு வேதனை இருக்கும்போது எனக்கு இன்பம் இருக்கும். So I'll give you pain so I can feed on your pain. உன்னுடைய வேதனையிலே நான் புசிக்கும்படியாக உனக்கு நான் வேதனை தருகிறேன். That's deception. அதுதான் ஏமாற்று. When we think of that, அதை பற்றி நாம் நினைக்கும் பொழுது, oh, why didn't I realize this is all vanity? இவையெல்லாம் மாயைதான் என்பதை ஏன் நான் முன்பே உணராமல் போனேன்? Why didn't I realize this is all deception? இவையெல்லாம் வஞ்சனை என்பதை ஏன் நான் முன்பாகவே உணராமல் போனேன்? I got deceived. நான் வஞ்சனையாக ஏமாற்றம் அடைந்து போனேனே. Agony of deception. வஞ்சிக்கப்பட்டு போனதை பற்றியதான வியாகுலம். But to prevent that hell, ஆனால் அந்த நரகத்திலிருந்து நாம் தப்பிக்கொள்ள வேண்டும் என்று. Thank God you and I are not yet there. கர்த்தருக்கு நன்றி, நீங்களும் நானும் இன்னும் அங்கே போகவில்லை. But before we get there, ஆனால் நாம் அங்கே போவதற்கு முன்பாக, God permits small sufferings to escape the big suffering of hell. நரகம் என்றுதான் அந்த பெரிய பாடிலிருந்து நாம் தப்பிக்கொள்ளும்படியாக இங்குதானே தேவன் நமக்கு சிறிய பாடுகளை அனுமதிக்கிறார். You know how we complain? நாம் எப்படி குறை சொல்கிறோம் தெரியுமா? Job said our days are few and full of trouble. யோபு சொல்கிறார், நம்முடைய நாட்கள் சுருகியதாகவும் குறுகிய நாட்களாகவும் அது முழுவதும் சஞ்சலம் நிறைந்த நாட்களாகவும் இருக்கிறது என்று சொல்கிறார். When we testify, how do we testify? நாம் சாட்சி சொல்லும்போது எப்படி சாட்சி சொல்கிறோம்? How much I suffered. நான் எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமா? I just don't have words to tell. அதை சொல்வதற்கு வார்த்தையே இல்லை. Oh, no one should suffer like I suffered. நான் பாடுபட்டதை போன்று யாரும் பாடுபடவே கூடாது. The pain was unbearable. அந்த வேதனையை என்னால் சகிக்கவே முடியவில்லை. But let me tell you, dear brother, dear sister. அருமையான சகோதரனே, சகோதரியே, நான் உனக்கு ஒன்று சொல்லட்டும். All our sufferings put together in the world will not be equal to one day's suffering in hell. உலகத்திலே நாம் படுகிறதான எல்லா பாடுகளையும் ஒன்றாக இணைத்து பார்த்தால் நரகத்திலே நாம் படப்போகிற ஒரு நாள் பாடோடு இணைக்கும் பொழுது அது சமமாகாது. It's so small. அதெல்லாம் சிறிதான பாடுகள். All those big sufferings that we speak about are actually small sufferings compared to hell. பாடு என்று நாம் பேசுகிறதான அந்த பெரிய பாடு எல்லாம் நரகத்தில் இருக்கிறதான அந்த பெரிய பாடோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இதெல்லாம் சிறிய பாடுகள் தான். One artist drew a beautiful picture. ஒரு ஓவியன் ஒரு அழகான படத்தை தீட்டினார். On the canvas as he was making stroke after stroke. அவன் அப்படியாக அவன் படங்களை வண்ணமாக தீட்டும் பொழுது, he saw how beautiful it became. அது எவ்வளவு அழகாக மாறினது என்பதை பார்த்தான். He was mesmerized by the beauty of his own painting. அவனுடைய சொந்த வண்ணம் தீட்டினதை பார்த்து அவனே மயங்கி விட்டான். And he started stepping backwards in admiration. அவன் அதை ரசித்துக்கொண்டே பின்பாக சென்று கொண்டே இருந்தான். And as he was going backwards, அவன் அப்படி பின்பாக சென்று அதை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது, there was a pit right behind him. அவனுக்கு பின்பாக ஒரு குழி இருந்தது. Two more steps and he's going to fall right in. இன்னும் இரண்டு அடிகள் எடுத்து வைத்தால் அந்த குழியில் விழுவான். He didn't notice it. He was stepping back watching his picture. அவனுக்கு அது தெரியவில்லை. அவன் வரைந்த படத்தை பார்த்துக்கொண்டே அவன் பின்பாக ரசித்துக்கொண்டே செல்கிறான். His wife didn't know what to do. அவருடைய மனைவிக்கு இதை பார்த்து என்ன செய்வது என்று தெரியாமல் போயிற்று. Maybe if I shout he may not listen. ஒருவேளை நான் சத்தம் போட்டால் அவர் செவிக்கொடாமல் போகலாம். I may say stop but he may be above and beyond all that. நில்லுங்கள் என்று நான் சொன்னால் அவர் அதையெல்லாம் மிஞ்சி அவர் படத்தில் முழுகிக் கொண்டிருந்திருப்பார். So you know what she did? அதனால் அவள் என்ன செய்தார் தெரியுமா? She ran to some paint at the bottom.
அவள் அங்கே கீழே இருந்ததான சில பெயிண்டிடம் சென்று and threw the paint on the picture. அந்த பெயிண்டை எடுத்து அவர் வரைந்த படத்தின் மீது வீசி எறிந்தார். Whole picture became dirty. முழு படமும் அசிங்கமாயிற்று. The man stopped. அந்த மனிதன் அப்படியே Why did you do that? ஏன் நீ அப்படி செய்தாய்? Look behind you. உனக்கு பின்பாக பார். Death is waiting for you. மரணம் உனக்காக காத்திருக்கிறது. That's the big suffering of hell behind. அதுதான் நமக்கு பின்பாக இருக்கிறதான நரகத்தினுடைய பெரும் பாடு. We don't see it. நாம் அதை பார்க்கிறது இல்லை. Invisible. அது காணக்கூடாமல் இருக்கிறது. We are mesmerized by the beauties of this world and we are going straight towards hell. இந்த உலகத்தினுடைய இன்பங்களினால் அழகுகளினால் நாம் மயங்கி அதன் பின்பாக போய் கொண்டிருக்கிறோம். And like the wife threw paint on that picture and ruined it. அந்த மனைவி எப்படி அந்த படத்தின் மீது பெயிண்டை வீசி எறிந்து அதை சீர்குலைத்து போட்டாலோ God allows some ruins in our life. நம்முடைய வாழ்க்கையிலும் சில சீர்குலைக்கப்படுகிறதான காரியங்களை தேவன் அனுமதிக்கிறார். He allows some losses in our lives. நம்முடைய வாழ்க்கையில் சில நஷ்டங்களை அனுமதிக்கிறார். He allows some things to be ruined in our lives. நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் சீர்குலைந்து போக அனுமதிக்கிறார். Why did you do that Lord? ஆண்டவரே நீர் ஏன் அதை செய்தீர்? Why did you allow that Lord? நீர் ஏன் ஆண்டவரே அதை அனுமதித்தீர்? Look behind. உனக்கு பின்பாக பார். You're about to step into hell. நீ நரகத்துக்குள்ளாக விழும் தருவாயில் இருந்தாய். You can't see it, but I can see it, my child. உன்னால் அதை பார்க்க முடியவில்லை, ஆனால் என் பிள்ளையே நான் அதை பார்க்கிறேன். You're asking what's wrong, what's wrong, what's wrong, but I can see hell there. என்ன தவறு இதில், என்ன தவறு என்று நீ கேட்டுக்கொண்டே இருக்கிறாய், ஆனால் உனக்கு பின்பாக இருக்கிறதான நரகத்தை நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறார். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? Here is our loving Jesus. இங்கே நம்ம இயேசு நேசிக்கிறதான இயேசு இருக்கிறார். The wife who threw paint on that picture. அந்த படத்தின் மீது பெயிண்டை வீசினதான அந்த மனைவி. Was she a bad wife for doing that? அதை செய்ததினால் அவள் ஒரு கெட்ட மனைவியா? She was a good wife. அவள் ஒரு நல்ல மனைவிதான். She was a loving wife. அவள் ஒரு அன்பான மனைவி. In the same way. அதே விதத்தில். If God has permitted losses in our life. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நஷ்டங்களை அனுமதித்திருப்பார் என்றால். If God has permitted some disappointments in our life. நம்முடைய வாழ்க்கையில் சில ஏமாற்றங்களை தேவன் அனுமதித்திருப்பார் என்றால். He has allowed it because he is a loving God. அவர் ஒரு அன்பான தேவனாய் இருக்கிறபடியாதான் அவர் அதை அனுமதித்திருக்கிறார். Look. A few more steps and you would have stepped into hell. பார், இன்னும் சில அடிகள் எடுத்து வைத்திருப்பாய் என்றால் நீ நரகத்துக்குள்ளாகவே விழுந்திருப்பாய். I want to save you my child. என் பிள்ளையே நான் உன்னை காப்பாற்ற விரும்பினேன். Dear children of God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. This world is a beautiful world. இந்த உலகம் ஒரு அழகான உலகம். But you know what does what is said about the bride? ஆனால் மனவாட்டியை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? My beloved is a garden enclosed. என்னுடைய மனவாளி அவள் அடைக்கப்பட்ட தோட்டம். She is a fountain sealed. அவள் முத்திரிக்கப்பட்ட கிணறு. She is a spring shut up. அவள் அடைக்கப்பட்டதான நீரூற்று. What does that mean? அதின் அர்த்தம் என்ன? A garden enclosed. அடைக்கப்பட்டதான ஒரு தோட்டம். When the world calls us. உலகம் நம்மை பார்த்து அழைக்கும் பொழுது. This garden is closed. இந்த தோட்டம் அடைபட்டு போகிறது. No answer. உலகத்திற்கு பதில் இல்லை. No response to the world. உலகத்திற்கு பதில் இல்லை. My beloved is a garden enclosed. என் பிரியம் அடைக்கப்பட்ட தோட்டம் அவள். She is a spring shut up, a fountain sealed. அவள் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாக அடைக்கப்பட்ட நீர் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றுமாக இருக்கிறாள். How many of us want to be like that? நம்மில் எத்தனை பேர் அது போன்று இருக்க விரும்புகிறோம்? Or are we opening our arms wide to the world? இல்லாவிட்டால் உலகத்துக்கு நம்ம இரு கரங்களையும் விரிக்கிறோமா? So many beautiful things. அநேக அழகான காரியங்கள். We like it? நமக்கு அது விருப்பமா? We go after it? அது பின்பாக போகிறோமா? It might be the front face of hell. ஒருவேளை அது நரகத்தினுடைய முன்பாகமாக இருக்கலாம். But God wants to strengthen us. ஆனால் தேவன் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். God himself is speaking to us. தேவனே நம்மோடு பேசுகிறார். Turn from this world. இந்த உலகத்தை விட்டு நீ திரும்பு. Turn towards me my child. என் பிள்ளையே நீ எனக்கு நேராக திரும்பு. I want you for myself. என்னை நான் உன்னை எனக்காகவே வைத்துக்கொள்ள விரும்புகிறேன். I will allow these sufferings in your life because I want you. I love you. நீ எனக்கு வேண்டும், நான் உன்னை நேசிக்கிறபடியால் தான் உன் வாழ்க்கையில் இந்த பாடுகளை நான் அனுமதித்தேன். Do you want power? உனக்கு வல்லமை வேண்டுமா?
Do you want power to turn from this world? இந்த உலகத்திலிருந்து திரும்பக்கூடிய வல்லமை உனக்கு வேண்டுமா? Even the psalmist asked, Lord, turn away my eyes from beholding vanity. சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறான், மாயையை பார்க்காதபடி என்னுடைய கண்களை விலக்கி காத்தருளும் ஆண்டவரே. Why did he pray like that? அவன் ஏன் அப்படி ஜெபித்தான்? Because he couldn't turn his own eyes away. ஏனென்றால் அவனால் அவனுடைய சொந்த கண்களை திருப்ப முடியவில்லை. He prayed, Lord, turn away my eyes. ஆண்டவரே, என் கண்களை திருப்பி அருளும் என்று அவர் ஜெபிக்கிறார். How many want their eyes to turn away from this world? உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய கண்களை உலகத்திலிருந்து திருப்ப வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? A garden enclosed. முத்திரிக்கப்பட்டதான தோட்டம். A fountain sealed. முத்திரிக்கப்பட்டதான அடைக்கப்பட்டதான நீரூற்று. A spring shut up. மறைவுக்கட்டப்பட்டதான நீரூற்று. Lord, I shut my eyes, shut my ears, shut my senses to this world. ஆண்டவரே, என்னுடைய கண்களை, என்னுடைய காதுகளை, என்னுடைய புலன்களை இந்த உலகத்திற்கு அடைக்கிறேன். I belong to you. நான் உமக்கு சொந்தம். All of us who are here. இங்கே இருக்கிறதான நாம் அனைவரும். Now God wants to give us a power. இப்பொழுது தேவன் நமக்கு ஒரு வல்லமை தர விரும்புகிறார். A power to run away from this world. இந்த உலகத்தை விட்டு நாம் ஓடி செல்லக்கூடிய ஒரு வல்லமை. A power to say no to the pleasures of this world. இந்த உலகத்தின் இன்பங்களை பார்த்து வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு வல்லமை. A power to say this world is not my home. இந்த உலகம் என்னுடைய வீடு அல்ல என்று சொல்லக்கூடிய வல்லமை. Thank you Lord for these sufferings. இந்த பாடுகளுக்காக நன்றி ஆண்டவரே. Thank you Lord for these losses. இந்த இழப்புகளுக்காக நஷ்டங்களுக்காக நன்றி ஆண்டவரே. Thank you Lord for these disappointments. இந்த ஏமாற்றங்களுக்காக நன்றி ஆண்டவரே. For now I know I don't belong to this world. ஏனென்றால் இந்த உலகத்துக்கு நான் உரியவன் அல்ல என்று இப்பொழுது உணர்ந்து கொண்டேன். The presence of God is in our midst. தேவனுடைய சமூகம் நம்மத்தில் இருக்கிறது. The glory of God is in our midst. தேவனுடைய மகிமை நம்மத்தில் இருக்கிறது. The power of God is in our midst. தேவனுடைய வல்லமை நம்மத்தில் இருக்கிறது. To deliver us from the powers of this world. இந்த உலகத்தினுடைய வல்லமையிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக. To deliver us from the pleasures of this world. இந்த உலகத்தின் இன்பங்களிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படியாக. Let the television leave our homes. தொலைக்காட்சி நம்முடைய வீட்டை விட்டு நீங்கட்டும். Say no. வேண்டாம் என்று சொல்லுங்க. It's the front side of hell. அது நரகத்தின் முன்பாகம். Decide tonight. இன்று இரவு தானே தீர்மானம் செய். Lord, I'm going to send it out of my house. ஆண்டவரே, அதை என்னுடைய வீட்டிலிருந்து நான் வெளியேற்ற போகிறேன். I don't want to enjoy the front side of hell, Lord. நரகத்தினுடைய முன்பாகத்தை நான் அனுபவிக்க விரும்பவில்லை ஆண்டவரே. Want to spend an eternity in hell just to end up enjoy a few days here? இங்க சில நாட்களை அனுபவிக்கும்படியாக நித்திய காலமாக நரகத்திலே வாழ விரும்புகிறீர்களா? Oh Lord, I want power. ஆண்டவரே, எனக்கு வல்லமை வேண்டும். I'm easily attracted, Lord. எளிதில் நான் ஈர்க்கப்பட்டு போகிறேன் ஆண்டவரே. How many want that power? எத்தனை பேருக்கு அந்த வல்லமை வேண்டும்? Now God is in our midst. இப்பொழுது தேவன் நம்மத்தில் இருக்கிறார். Jesus is the anointed one. இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். And he is the anointer as well. அவர் அபிஷேகிக்கிறவரும் அவரே. Today he is pouring out his anointing in our midst. இன்று நம்மத்தில் அவருடைய அபிஷேகத்தை அவர் ஊற்றுகிறார். Who wants power? உங்களுக்கு யாருக்கு வல்லமை தேவை? Who wants to say no to the world? யார் உலகத்தை பார்த்து வேண்டாம் என்று சொல்ல விரும்புகிறீர்கள்? Who wants to send the world out of their houses? எத்தனை பேர் உங்களுடைய வீடுகளிலிருந்து உலகத்தை வெளியேற்ற விரும்புகிறீர்கள்? How many want to send the world from their hearts? எத்தனை பேர் உலகத்தை உங்களுடைய இதயத்திலிருந்து வெளியேற்ற விரும்புகிறீர்கள்? Here is power from God. இங்கே தேவனிடத்திலிருந்து வல்லமை வருகிறது. Receive it. Let's with our eyes closed. நம்முடைய கண்களை மூடி. Help us to realize the presence of God. தேவனுடைய சமூகத்தை நாம் உணருவோம். Heaven is real. பரலோகம் உண்மையான ஒன்று. God is real. தேவன் நிஜமானவர். Hell is real. நரகம் நிஜமான ஒன்று. Devil is real. பரலோகம் நிஜமான இடம். The pleasures are deception. நம்மை வஞ்சிக்கிறதான இன்பங்கள் வஞ்சனை. Don't get deceived. வஞ்சிக்கப்பட்டு போகாதே. 1 minute. ஒரு நிமிடம். Shall we all make a prayer to God? நாம் அனைவரும் தேவனிடத்திலே ஒரு ஜெபம் செய்வோம். Lord, I want grace. Lord, I want grace. ஆண்டவரே, எனக்கு கிருபை வேண்டும். Lord, I want discernment. ஆண்டவரே, நான் பகுத்தறிய விரும்புகிறேன். Lord, I want power. ஆண்டவரே, வல்லமை வேண்டும். To hate this world. இந்த உலகத்தை வெறுக்க. Shall we all join in prayer? நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போமா? As one family. ஒரு குடும்பமாக. As one body. ஒரே சரீரமாக. With one desire. ஒரே வாஞ்சையோடு. Let's make one prayer. நாம் ஒரே ஜெபம் செய்வோம். Lord, I don't want this world. ஆண்டவரே, இந்த உலகம் எனக்கு வேண்டாம். This world is not my home, Lord. இந்த உலகம் என் வீடு அல்ல ஆண்டவரே. Help me to lay up my treasures above, Lord. என்னோட பொக்கிஷங்களை மேலே சேர்த்து வைக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Come on, let's all join together. நாம் அனைவரும் சேர்ந்து கொள்வோம். Let's all join together. நாம் அனைவரும் சேர்ந்து கொள்வோம். With our hearts lifted up. நம்முடைய இருதயங்களை உயர்த்தி. With our voices lifted up. நம்முடைய சத்தங்களை உயர்த்தி. With all our might. நம்முடைய எல்லா பலனோடு. Lord, have mercy on me. ஆண்டவரே, என் மீது இரக்கமாயிரும். Deliver me from the powers of this world. இந்த உலகத்தின் வல்லமையிலிருந்து என்னை விடுதலை ஆக்கும். Deliver me from the attractions of this world. இந்த உலகத்திலிருந்து என்னை ஈர்க்கிற காரியங்களிலிருந்து என்னை விடுதலை ஆக்கும். Lord, I belong to you.
you. ஆண்டவரே நான் உமக்கு சொந்தம். Lord, I want to belong to you. ஆண்டவரே உமக்கு சொந்தமாய் இருக்க நான் விரும்புகிறேன். Lord, take away my eyes from this world. இந்த உலகத்திலிருந்து என்னுடைய கண்களை நீக்கும் ஆண்டவரே. Turn away my eyes from vanity. மாயையிலிருந்து என்னுடைய கண்ணை நீக்கும் ஆண்டவரே. Help me, Lord. உதவி செய்யும் ஆண்டவரே. Help me, Lord. உதவி செய்யும் ஆண்டவரே. Help me, Lord. உதவி செய்யும் ஆண்டவரே. Thank you, Lord. Thank you, Jesus. Jesus. Shidamana mana matrana makara mana matrana. Ulagamen pinne siluvayen munne. Ulagamen pinne siluvayen munne. Ulagamen pinne siluvayen munne. God is sending down an anointing in our midst now. To turn away from the world. And to look towards the cross. சிலுவையை நோக்கி பார்க்கும்படியாக. Lord, I will not turn back. ஆண்டவரே நான் பின்திரும்ப மாட்டேன். சிலுவையின் முன்னே உலகமே பின்னே சிலுவையின் முன்னே உலகமே பின்னே சிலுவையின் முன்னே பின்னோக்கி நான் பின்னோக்கி சபாரியா ஹசங்கர பின்னோக்கி நான் பின்னோக்கி ரம சண்டோரிய மகத்திய Eternity is very near. நித்தியம் அதி அருகிலே இருக்கிறது. Heaven is very near. பரலோகம் மிக அருகில் இருக்கிறது. Hell is very near. நரகம் மிக அருகில் இருக்கிறது. Very soon we are going to step out of this world into eternity. அதி சீக்கிரத்திலே இந்த உலகத்தை விட்டு நித்தியத்திற்குள்ளாக நாம் கால் எடுத்து வைக்க போகிறோம். Heaven is very busy saving people. பரலோகம் ஜனங்களை ரட்சிப்பதில் மிக அலுவலாய் இருக்கிறது. Hell is very busy deceiving people. நரகம் ஜனங்களை வஞ்சிப்பதில் அதிக அலுவலாய் இருக்கிறது. Where are you going, child of God? தேவனுடைய பிள்ளையே நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? Where are you going, child of God? தேவனுடைய பிள்ளையே நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? Towards the world. That towards the cross. உலகத்துக்கு நேராக வா, சிலுவையை நோக்கியா. Towards hell or towards heaven. நரகத்தை நோக்கியா, பரலோகத்தை நோக்கியா. Towards pleasure or towards God. இன்பத்தை நோக்கியா, தேவனை நோக்கியா. உலகமே பின்னே சிலுவையின் முன்னே. உலகமே பின்னே சிலுவையின் முன்னே. உலகமே பின்னே சிலுவையின் முன்னே. பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் Thank you.
அபிஷேகத்தினால் பெற்றுக்கொள்ளும், அப்பதான் உலகத்திலிருந்து இழுத்து உலகத்திலிருந்து வேறுபட்டு ஜீவிக்க முடியும். நம்மளால் முடியாது, தேவனால் முடியும். அதனால உலகத்தை மறக்க, உலகத்தை விட்டுவிட, உலகத்தை வெறுக்க ஒரு அபிஷேகம் தேவை. ஒப்புக்கொள்ளுங்க, ஒப்புக்கொள்ளுங்க. இந்த நேரம் கர்த்தர் ஆவியான கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். உன்னை மாற்ற முடியா? உன் இறையத்தை மாற்ற முடியா? உன்னுடைய விருப்பங்களை மாற்ற முடியா? உன்னுடைய வாஞ்சங்களை மாற்ற முடியா? இயேசுவுக்கே நீ சொந்தமாகும்படியா, பரிசுத்தமானா மாற்றும்படியாக அந்த ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிற. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆமா, நான் காத்தூரா. நாமே 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 நாமே. உம்மை கண்டவன் வெட்டு போவானோ? இந்த உம்மை கண்டவன் வெட்டு போவாரோ? இந்த உம்மை கண்டவன் விட்டு போவானோ?
நீ எனக்காக செய்த பொருத்தனங்களை நான் கண்டுகொண்டிருந்தேன். நான் உன்னை அக்கினால உன்னுடைய பாவத்தின் வல்லமை சுட்டரித்துக் கொண்டிருக்கிறேன். நானே ஜீவன் உள்ளவர், நானே வல்லமை உள்ளவர், நானே பரலோக பிதாவாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேகருக்குள்ள அந்த வல்லமையை அனுப்பிக் கொண்டே இருக்கிறார். சிலர் பிரகாசித்துக் கொண்டு இருந்து கொண்டிருக்கிறார் நான் காண்கிறேன். நான் வாஞ்சி உள்ளவரை வாஞ்சி தீர்க்கும்படியா, தாகம் தீர்க்கும்படியா என்னுடைய கிருபையும் என்னுடைய வல்லமையும் நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நீ ஒரு நாள் வெக்கப்பட்டு போவதில்லை. என்னுடைய பிள்ளையே ஒரு நாள் வெக்கப்பட்டு போவதில்லை. நீ என்னுடையவள், நீ என்னுடையவள். நான் உத்தரிக்கிறேன், நான் உத்தரிக்கிறேன், நான் உத்தரிக்கிறேன். சாத்தானை கண்டு பயப்படாதே, சாத்தானை பகிர்ந்து பயப்படாதே. வாக்குத்தத்தம் பண்ண தேவன் உண்மையுள்ளவர். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்னும் என்னுடைய வளமை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் அனைவரும் உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறார். உன்னை வாஞ்சி அறிந்த தேவன் இன்னைக்கு அனைவரும் அபிஷேகம் பண்ணி கொண்டே இருக்கிறார், அனைவரும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறார். நீ இருளுக்கு தூரமாய் கொண்டே இருக்கிறார், நீ இருளுக்கு தூரமாய் கொண்டே இருக்கிறார். நீ பாவத்தின் வல்லமைக்கு தூரமாய் கொண்டே இருக்கிறார். இயேசுவின் வல்லமையால் நீ நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறார். இன்னும் பலன பெற்றுக்கொள்ள என்று கர்த்தர் சொல்லுகிறார். உம்மை கண்டவன் விட்டு போவானோ இந்த மண்டலம். 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 உம்மை கண்டவன் விட்டு போவானோ. பாவத்துக்கும் இருளுக்கும் தூரமாக மாற்ற முடியா நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய கண்களையும் நம்முடைய செவிகளையும் மாற்றியிருந்தபடியால் சோத்திரம் பண்ணுவோம். சரியான இயேசுவின் பாதையில் அடிச்சூடுகளை பின்பற்ற நமக்கு ஒரு தெளிவான மனதையும் கண்கள் பிரகாசிக்க உதவி செய்தபடியால் சோத்திரம் பண்ணுவோம்.
சூத்ராம் 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 சாத்தானுடைய சத்தம் எது தேவனுடைய சத்தம் எது என்று புரிந்து கொள்ள கர்த்தர் ஒரு தருணம் தந்தபடியால் சூத்திரம் பண்ணோம். சூத்ராம் 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 வஞ்சனையான உலகம் எது வஞ்சிக்கப்படாத பரலோகம் எது என்று பேசினபடியால் சூத்திரம் பண்ணுவோம். சூத்ராம் சூத்ரம் தேவனை போல சிருஷ்டித்து ஞானம் அறிவு பகுத்தறிவு தந்து வல்லமையை நமக்கு தந்திருக்கிறபடியால் சூத்திரம் பண்ணுவோம். இன்னும் கூட வந்த வல்லமைகளை பெற்று சரியா செயல்பட உதவி செய்யபடியா சூத்திரம் பண்ணுவோம். இயேசு ஜெயித்தது போல நாமும் ஜெயம் கொண்டவர்களா காணப்பட கர்த்தர் உதவி செய்யபடியா சூத்திரம் பண்ணுவோம். பிதாவாய தேவனுக்கா சூத்திரம் பண்ணும், குமாரநாயக சுக்கா சூத்திரம் பண்ணும், பரிசுத்தானுக்கா சூத்திரம் பண்ணும், ஜெபம் பண்ணும். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய விலையேறப்பட்டதான சமூகத்தில் இந்த மாலை வேளையில் நாங்களும் எங்களுடைய ஜனங்களும் எங்களுடைய பரிசுத்தவான்கள் ஒன்றாய் கூடும்படி கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின மகிமையான இரக்கங்களுக்காய் நாங்கள் எல்லாரும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த இரண்டு நாட்களிலும் நாங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்க முடியாகவும் ஏன் இந்த பாடுகள் என்று தேவனுடைய சமூகத்திலே எங்களை உண்டாக்குனவருடைய சித்தத்தையும் அவருடைய விலையேறப்பட்டதான ஜீவனுள்ள வார்த்தைகளையும் தியானிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டி உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுதே எங்கள் தேவன் எங்களுக்காக முதலாவது அனுபவித்த பாடுக்காக நாங்கள் மனஸ்தாபப்படுவோம். எங்களை உண்டாக்குனவரை நாங்கள் துக்கப்படுத்தினதற்காகவும் பாடுகளுக்கு உட்படுத்தினதற்காகவும் நாங்கள் மனஸ்தாபப்படவும் நாங்கள் எங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இந்த உலகத்தில் அநேக பாடுகளை உண்மை அறியாத காலத்தில் அனுபவித்தோம் என்று நாங்கள் அனுபவித்த எங்களுடைய சிறுமை நிமித்தம் நாங்கள் மனஸ்தாபப்படத்தக்கதாகவும் எங்களை உண்டாக்குனவர் அவரோடு நாங்கள் உறவு கொள்ள முடியாது, எங்களை உண்டாக்குனவரோடு சேர்ந்து நாங்கள் தேவ சமூகத்தின் இன்பங்களை அனுபவிக்க முடியாது, சிறிய பாடுகளின் வழியாய் பெரிய சிலாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் எங்கள் எல்லாருக்கும் இரக்கம் செய்தபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இந்த மூன்றாவது நாள் கூட்டத்திலும் கூட கர்த்தர் எங்கள் மத்தியில் எழுந்திரளி இன்றைக்கும் எங்களுடைய இருதயங்களை எல்லாம் ஒன்றாக்கி கர்த்தர் உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து நரகத்தின் முகப்பிலே வந்திருந்த எங்கள் எல்லாரையும் மறுபடியுமாய் நாங்கள் பரலோகத்தின் வாசல் அண்டையிலே திரும்ப முடியாது, பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவிக்க முடியாது, பரலோகத்தை நித்தியமாய் நாங்கள் சுதந்திரித்து என்றென்றைக்கும்போடு இருக்க முடியாது. உம்முடைய மகாபெரிய இரக்கத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களுடைய மனம் திரும்புதலையும் எங்களுக்குள்ளே ஒரு பெரிய மன மாற்றத்தையும் கர்த்தர் உண்டாக்கி ஒரு மறுரூபத்தின் வேலையை நீர் எங்களில் பூரணமாய் செய்கிறவர் என்பதை விளங்க பண்ணி கொண்டிருந்தபடியினால் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது என்று நாங்கள் வாசிக்கிறது போல இன்றைக்கும் இந்த நகரத்தை நோக்கி கூப்பிடுவதான உம்முடைய ஜீவன் உள்ளதான சத்தம் அநேகருக்குள்ளே ஜீவனை பிறப்பித்திருக்கிறபடினாலும் அநேக புதிய ஜீவன்களை உம்முடைய சமூகத்துக்குள்ளே கொண்டு வரும்படி கிரியை செய்திருக்கிறபடினாலும் எங்களுக்குள்ளே மறித்து கிடந்த அனுபவங்கள் எல்லாம் ஜீவன் அடைய முடியாது, உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணியிருக்கிறபடியினாலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் தொடர்ந்து நாளைக்கு நடக்க போகிற கூட்டங்களை எல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்து உம்முடைய நாமம் மகிமைப்படும் முடியும் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த கூட்டங்களின் மூலமாக இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பையும் எங்களுக்குள்ளே ஒரு பெரிய பரிசுத்தத்தின் வேலையும் செய்து நீர் வெளிப்படும் போது நாங்கள் எல்லாருடைய மகிமையில் இருக்க எங்கள் எல்லாரையும் தகுதிப்படுத்தும். மீதியான வேலையெல்லாம் உடைய சித்தத்துக்குள் வைத்து உமக்கு பிரியமாக எங்களை நடத்தும்படி உடைய பரிசுத்தமுள்ள கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களுடைய ஜீவியத்தில் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. சித்தப்படியால் சோதனை பண்ணுவோம் நம்முடைய